कामाक्षी मीनाक्षी करुमारी सामुंडी कर्पगाम्बिगये ओ गड़ी अर्थिया बाग रही हैं। पुद्व मैनेजर का क्या? निंगे माले इंगे मान निकल रहा बाता। रुम्बा बर्दा हमार के सर। इन्हें किंडल है। पुद्व शाह पदवी के रोबन के लाल माला बोर्ड रहे हैं। वम पुरप्पा पोच्चे ने बाग रही हैं। याना को एक आला भरो। इंद असिस्टेंट मैनेजर रामस्वामी, उर नालकी, जनरल मैनेजर रामस्वामी आ वरत्ताम भोरा। सर, अपनी निंगे जनरल मैनेजर आ वंदती किन्ना, नांदा सर उनको मदल माला पोड़े। इंद वित्त पू माले के लाल यहाँ मार रहे इड़चा आये ना इल्ल எடக்கு எட ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் நான் ப்ரமோஷன் கொடுப்பேன் குட் மார்னிங் சார் வித் யுவர் பெர்மிஷன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுறேன் இது ஆறுமுகம் ஹெட்லாக் வணக்கம் 12 வருஷமா ப்ரமோஷனே இல்லாம ஒரே சீட்ல உட்கார்ந்திருக்கேன் அவர் தன்னுடைய சீட்ல கூட போய் இன்னும் உட்காரல அதுக்குள்ள ஒன் சீட் பிரச்சனை ஆரம்பிச்சியா இது டைபிஸ்ட் ராஜு ஹலோ சார் ப்ரூஸ்லி படங்கள எல்லாம் நிறைய பார்த்துட்டு தனக்கு தானே ஆஹோன்னு கத்திட்டு இருப்பா பார்வே பாத்தீங்களா மிஸ் வசந்தி ஸ்டெனோ குட் மார்னிங் குட் மார்னிங் சுறுசுறுப்பே இல்லாம இருந்த இந்த ஆபீஸ்ல இவங்க வந்தப்புறம்தான் கொஞ்சம் விறுவிறுப்பே வந்துச்சு அது லட்சுமி அம்மா அவங்க தான் இந்த ஆபீஸ்லயே சீனியர் மோஸ்ட் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா உங்க அன்பான வரவேற்புக்கு ரொம்ப நன்றி excuse me இது வந்து சாரி எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டேன் ஆனா நான் யாருன்னு சொல்லிக்கவே இல்ல ரப்பர் ஸ்டாம்ப் ராமசாமினா இந்தியாவுல இருக்கிற எல்லா பிரான்ச்லயும் தெரியும் இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் அதான் தெரியும் சார் அது என்னது ரப்பர் ஸ்டாம்ப் ராமசாமினு இங்க வர மேனேஜர்லாம்
என்ன ஒரு ரப்பர் ஸ்டாம்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்திலேயே விட்டு போயிடுறாங்க. அதனால தான் அடியருக்கு இந்த பட்ட பேர் வந்துருச்சு சார். சார், இந்த ரப்பர் ஸ்டாம்ப நீங்களும் எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். என்ன கண்ணு சாப்பிடாம என்ன குஞ்சு கிடக்குற? உங்க அம்மா சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கலையா? தோடா குடுத்துட்டு போயிட்டாங்களா? பின்ன எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ஐயோ அம்மா, உங்க அப்பா பார்த்தா சின்ன வயசு மாதிரி தெரியுது. அவர் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதப்படி இன்னொரு அம்மாவை எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? புரிஞ்சீங்களா? ரவி, ரவி, பெட் வாங்கி வச்சிருந்தேன், பிளாஸ்க்ல பால் வச்சிருந்தேன், சாப்பிட்டியா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அட, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்குதே. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அப்ப வாங்கி தரேன். எனக்கு அம்மா வேணும். லட்சுமி, ஒரு அழகான ஆண் குழந்தை பத்தி தரல, உன்னை கொலை பண்ணிடுவேன். ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையாங்கிறது என் கையிலயா இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை பொம்பளை குழந்தையா பிறந்துட்டா உன்னை அந்த குழந்தையை சேர்த்து கொலை பண்ணிடுவேன். என்னமோ தெரியல லட்சுமி, முதல் குழந்தை ஆணா இருக்கணும்னு என் மனசு ஒரு ஆசை உண்டாயிருச்சு. இவ்வளவுதானா? வெளுத்து கட்டிடுறேன். உங்க அம்மா தான் இறந்து போயிட்டாளே, அவளை எப்படி இப்ப உயிரோட கொண்டு வர முடியும்? எனக்கு இன்னொரு அம்மா வேணும். ரவி, அன்பு காட்ட 1000 பேர் இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி யாரும் அன்பு காட்ட முடியாதுப்பா. இந்த ஜென்மத்துல உங்க அம்மாவை தவிர வேற யாருமே எனக்கு மனைவியா வர முடியாது. ஏன் முடியாது? என் கூட படிக்கிற ராஜுவோட அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க ஸ்கூல் பியூன் சார் தான் அவருக்கு ஐடியா கொடுத்தாரு. நீ நாளைக்கு வந்து எங்க பியூன் சார பாரு, அவர் உனக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க ஐடியா கொடுப்பாரு. ஓஹோ, இதெல்லாம் உங்க ஸ்கூல் பியூனோட உபதேசமா? நாளைக்கு ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்து இப்படி சின்ன பசங்க கிட்ட பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பியூன் பேசுறான்னு சொல்லி அவன் வேலையை விட்டு நீக்க சொல்றேன். இனிமே நான் சாப்பிட மாட்டேன். ஸ்கூல்ல எல்லா பசங்களுக்கும் அவங்க அவங்க அம்மாங்க தினமும் சாப்பாடு கொண்டுட்டு வராங்க, நான் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுறேன். உன் வேதனை எனக்கு புரியுதுப்பா. ஏற்கனவே கல்யாணமான எனக்கு யாருப்பா பொண்ணு கொடுப்பா? அதுவும் முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணுதான் என கட்டிக்கு சம்மதிப்பா? அப்படியே சம்மதிச்சாலும் வரவுன நல்லா கவனிக்காம போயிட்டா வேண்டாம்ப்பா, வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அம்மா வேணும். திரும்ப திரும்ப அம்மா வேணும்னு சொல்லாத. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ நல்ல புள்ளல்ல, நான் சொல்றது கேளு. அப்படியே வெளியே போய் டிஃபன் சாப்பிட்டு ஜாலியா சினிமா பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அம்மா வேணும்ப்பா. அப்பா, எனக்கு அம்மா வேணும், எனக்கு அம்மா வேணும். உன்னை நானே அழைத்தேனே, அழைத்தேனே, அழைத்தேனே. உயிர் நீதான் இளமானே, இளமானே, இளமானே.
பாத்திருப்ப அதுதான் இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா அவனை கொள்ளி வைக்கிறதுக்கு தான் இன்னும் எனக்கு நேரம் கிடைக்கல.
எப்ப பாரு குடிச்சு குடிச்சு கூத்தடிச்சிட்டே ஏய் என்ன என்ன வேணாலும் சொல்ல குடிக்கறன்னு மட்டும் சொல்லாத நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தானடா திரும்பி போ என் கடந்த கால வாழ்க்கையை 30 வருஷமா பர்மனண்டா நைட் டூட்டி வாட்ச்மேன்ரா நானே பாவம் ஒரு குடும்பத்தனால எத்தனை நாளைக்கு தான் எங்கேயோ தூங்காம விடிய விடிய முழிச்சிட்டு இருக்க முடியும் கரெக்ட் அதனாலதான் ஒரே ஒரு நாள் மட்டும் டே மகனே உங்க அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் எனக்கு பதிலா ஏன் டூட்டிய நீ பாத்துக்காடான்னு உன்ன விட்டுட்டு வந்தேன் சரி பேசுறேன்னு வந்தவரு உடனே ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி வர வேண்டியதானே 1.5 மணி நேரம் பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான பிரச்சனை யாரா அவன் புரியாதவனா இருக்கிறான் பொண்டாட்டி குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்கும் அத முன்னா பின்னா டிஸ்கஸ் பண்ணனும்னா டைம் ஆகத்தான் செய்யும் என்னடா எனக்கு பதிலா நீ டூட்டில இருக்கும்போது திருட வந்தாதான் நீ எங்கிட்ட லாடா புடிச்சிட்டு வரணும் நீ நேரா முதலாளி கிட்ட கூட்டிட்டு போனதுனால உங்க அப்பன் டூட்டில இல்லாம எங்க போனாங்கற கேள்வி வந்துச்சு அதோட என் வேலையும் போச்சு அண்டையில இருந்த தாண்டா நான் தண்ணி போட ஆரம்பிச்சேன் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அப்ப புள்ளங்கற உறவு இனி எந்த ஜென்மத்திலயும் நமக்குள்ள கிடையாது இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணை பார்த்துட்டு போயாச்சு பார்த்த அத்தனை பேர் என்னன்னு சொல்லிட்டு போனாங்க எவ்வளவு நாணட்ட போடுவீங்க எவ்வளவு ரொக்கம் கொடுப்பீங்கன்னு ஆனா அத பத்தி இதுவரைக்கும் ஏதாவது யோசனை பண்ணியாடா ஐயோ என்னமா இப்படி கேட்டுட்டீங்க எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய லட்சியவாதி வரதட்சணையே வாங்காத ஒருத்தனுக்கு தான் தங்கச்சிய கல்யாணம் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு தெரியல எனக்கு 4 பல்லாவது போய் தலைமுடியெல்லாம் நரைச்ச பிறகுதான் இந்த கல்யாணம் நடக்கும் சும்மா குத்தி குத்தி பேசாத உன் கல்யாணத்துக்கு கூடி சீக்கிரம் நல்ல ஏற்பாடு பண்றேன் கொஞ்சம் நில்லுங்கண்ணா இந்த கூடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணலங்கிறது ஒரே பதில எத்தனை நாளைக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க போறேன் எனக்கு வேலைக்கு நேரமாச்சு ஏதோ என் ஒருத்த வருமானத்துல தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதரா உன் ஒருத்த சம்பளத்துல வீட்டுல இருக்க அத்தனை பேரும் தண்டசோறு சாப்பிட்டுருக்காங்கிறத மறைமுகமா குத்தி காமிக்கிறியாக்கும் அது இல்லடா என்ன அது இல்ல ஊர்வலத்துல அவனும் தம்பிக்காக என்னென்னமோ செய்யறான் நீ அண்ணன்ங்கிற முறையில் எனக்காக என்ன செஞ்சிருக்க 3 வருஷமா ஒரு வேலை வாங்கி தந்திருக்கியா வேணா உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு சின்ன டீ கடை வச்சு கொடுக்குறேன்டா பிஏ படிச்ச என்ன கேவலம் ஒரு டீ கடை பாத்துக்க சொல்றிய ஏண்டா இல்ல ஏது நாம் காணும் சுகமே மாயம் மகனே உன் வாழ்வே மாயம் இத பாருனே நானே கஷ்டப்பட்டு ஒரு வேலை தேடிக்கிட்டேன் அதுக்கு ஒரு வாரத்துல 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டி ஆகணும் நீ கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தர்ற இல்ல இந்த ஊர் விட்ட நான் ஓடி போயிடுவேன் 10,000 ரூபாயா எங்கடா போவனா வாடா வெளிய அகம் முடிக்கறேன் அம்பி ஓய் சொல்லாதடா அகம் முடிக்கறியோ நான் ஊட்ற போய் தள்ளி நின்னு மகா தொல்ல புடிச்சவன் நீ வர வேணாம் விலகேகா நீயும் பேச்சலர் நானும் பேச்சலர் அதனால தான் ஏன் கஷ்டத்தில நீ தீப்பேங்கற நம்பிக்கையில வாரா வாரம் வெள்ளிக்கிழமை 3 ரூபாய் தேங்காயும் 35 பைசா சூடமும் உனக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன் இது வரைக்கும் என் செலவு தான் குடிச்சே தவிர சிக்கல் குறைஞ்ச பாடே இல்லையா இப்ப கடைசியா வர்ற பௌர்ணமி வரைக்கும் உனக்கு நான் கெடு வைக்கிறேன் அதுக்குள்ள என் கஷ்டம் தீரல நான் ஒரு பயங்கரமான முடிவெடுக்க போறேன் அந்த முடிவுல நீ இந்த கோயில் எல்லாமே அது எதுக்கு போ வர்ற பௌர்ணமிக்கு நான் உன்ன மீட் பண்றேன் அன்றைக்கு அந்த முடிவு என்னங்கறத சொல்றேன் அது வரைக்கும் அது சஸ்பென்ஸ் மிஸ் வசந்தி உங்க மாதிரி அழகான பொண்ணுங்க ஆபீஸ்ல இருந்தா 4 பேர் லவ் லெட்டர் எழுதுறது சகஜம் தானே அப்படி என்ன பெண்கள் ஆபீஸ்ல வேலையே பார்க்க கூடாதா நோ நான் அந்த இடத்துல சொல்லல ஆபீஸ்ல யாரா இருந்தாலும் டிசிப்ளின் வேணும் நான் அவளை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் இதுக்காக நீங்க ராஜினாமா பண்ண வேண்டாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கவுண்டன்ட் ஹெட் கிளார்க் ராஜு பிரகாஷ் உங்களை உடனே வர சொல்லு சரி சார் மிஸ்டர் ராமசாமி உங்க வயசு என்ன உண்மையான வயசு கேக்குறீங்களா இல்ல ஆபீஸ்ல கொடுத்துருக்கிற வயசா எதையோ சொல்லி தோங்க சார்
சர்வீஸ் சர்டிபிகேட்ல 48, ஸ்கூல் சர்டிபிகேட்ல 53, ஜாதகத்துல 55. இந்த வயசுல உங்களுக்கு காதலா? உங்க மக மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களா? இது என்னது? ஓஹோ, அது உங்ககிட்ட வந்துருச்சா? இந்த ஆபீஸ்ல எந்த பேப்பர் யார்கிட்ட போகணும்னு ஒரு முறையே கிடையாது சார். அது எந்த பிள்ளை சார்? என் பொண்டாட்டி செஞ்ச தப்பு. தவற நீங்க செஞ்சுட்டு பழிய உங்க சம்சாரத்தை மேல போறீங்களா? அங்கதான் சார் பாயிண்டே இருக்கு. எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க சார், ஒரு பொண்ணு சார். அழகா லட்சணமா இருப்போம், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருப்போம். எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் பொண்டாட்டி போயிட்டா சார். ஐயோ பாவம். ஐயோ பாவம் இல்ல சார், கொஞ்சம் அசிங்கமான பாவம். ஆண்டவன் கூப்பிட்டு போயிருந்தாள்னா அதுல ஒண்ணு தப்பு இல்ல சார். அதை அடுத்த வீட்டுக்காரன் கூப்பிட்டா அவன் கூட ஓடி போயிட்டா சார். அது சரி, அதுக்கும் லவ் லெட்டர் என்ன சார் சம்பந்தம்? அங்கதான் சார் ரெண்டாவது பாயிண்டே வருது. ஆபீஸ்ல எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எந்த பொம்பளையும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான்னு கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். எனக்கு ரோஷம் வந்துருச்சு. அதனால நம்ம ஆபீஸ்க்கு வர லேடி கிளார்க்குக்கெல்லாம் நான் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாரும் வழக்கமா என் மூஞ்சில தான் சார் கீழ் செஞ்சிருவாங்க. அதான் ஆபீஸ் ப்ரொசீஜர். ஆனா இந்த அம்மா போறாத காலம் அது கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. பேரம் பத்தி எடுக்கிற வயசுல உங்களுக்கு ஏன் சார் இந்த புத்தி? தப்பு தான் சார், தெரியாம நடந்துருச்சு சார். மன்னிச்சிருங்க சார். சார் ஒண்ணு நல்லா புரியுது, நான் எதை எழுதினாலும் அது வம்புல தான் போய் முடியுது. மிஸ்டர் ஆறுமுகம், அஞ்சாறு பிள்ளைங்களுக்கு தகப்ப காதல் கிருதாசி எழுதுறீங்களா? தப்புட்டான் சார், மன்னிச்சுக்குங்க. இனிமே வசந்தி என் பொண்ணு மாதிரி வரேன் சார். இதெல்லாம் என்ன மிஸ்டர் ராஜு? நான் என்ன கொலையா பண்ணனே, லவ் லெட்டர் தானே எழுதுனேன். இஷ்டம் இல்லைனா பிடிக்கணும் பதில் எழுத வேண்டியதானே. அதுக்காக உங்கள்கிட்ட எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்கு. உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு? துக்ளக் பத்திரிகையில வேலை பாக்குறாரு. ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், இஷ்டம் இல்லாத பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுற, செருப்பு பிஞ்சு போகும் அப்படின்னு சுதந்திரமா கேக்குறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டுல அவளுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அப்படி அவ கேட்டா நான் ஒண்ணு கையில வளையல் மாட்டிக்கல. ஸ்டாப் இட், தப்பு பண்ணிட்டு ஆகி வர பண்றியா? ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்து உன்னை வேலை விட்டு நிக்கிறேன். சாரி சார். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, வசந்தி கிட்ட. சாரி மிஸ் வசந்தி. இப்ப திருப்தி தானே வசந்தி? போங்க போய் வேலை பாருங்க. கபாலி என்ன ரவியை காணோம், உள்ள இருந்த கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல. எல்லாரும் போயிட்டாங்க சார், ஸ்கூல போட்டு போறேன். ரவி, ரவி என்ன பையன் உட்கார்ந்துருக்க? எனக்கு அம்மா வேணுப்பா. அம்மா வேணுப்பா. சார், ஈஸ்வரன் பார்வையில இருந்து கூட ஒருத்தன் தப்பிச்சிடலாம், ஆனா அந்த சந்தன போட்டு சண்முகத்தோட பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. விஷயத்துக்கு ஐயா வர்றேன். அல்வா துண்டு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணத்துக்கு தானே சார்? இவர் அந்த மாதிரி புரோக்கர் இல்ல சார், கல்யாணம் புரோக்கர். சார் நான் கொஞ்சம் பிஸியான ஆளு, இப்பதான் ஒரு பிரியட் சம்பந்தம் பண்ணிட்டு வந்தேன். 11 மணிக்கு வேற எங்கேஜ்மெண்ட் இருக்கு, இவர் கூப்பிட்டாருன்னு நான் வந்தேன். இதை பாருங்க சண்முகம், நான் ரெண்டாம் கல்யாணம் மணிக்கு சம்மதிக்கிறது என் மகனுக்காகத்தான். ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை பாசத்தோட கவனிச்சுக்கணும். இந்த சின்ன வயசுல ரெண்டாம் கல்யாணம் என்ன சார்? இந்த சந்தன போட்டு சண்முகம் நினைச்சான்னா உங்களுக்கு நாலாம் கல்யாணமே பண்ணி வைப்பா. உங்க ஜாதகமே என் கையில இருக்கு. என்ன பாக்குறீங்க? உங்க வயசு, உங்க உத்தியோகம், உங்க சம்பளம், உங்க தகுதி, இதுக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு பொண்ணு விட்டு அனுப்பிடுறேன். வர வியாழக்கிழமை சாயங்காலம் இந்த அட்ரஸுக்கு தாலியோட வந்துருங்க. பொண்ணு பிடிச்சிருந்தா அங்கேயே தாலி கட்டிருங்க. என்ன தேடுறீங்க? இது சத்தம் கேட்டது, இங்கதான் எலி வந்துச்சா? நல்ல சிரிச்சேன். என்ன பெருசா அலட்டிக்கிற? இவருக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா வேற கல்யாணமே நடக்கும், அதுக்குள்ள தாலியோட வர சொல்றீங்க? எல்லாம் என் தொழில இருக்கிற நம்பிக்கை தான். சரி சரி, ரேட்டு பேசுவோமா? என்ன அசிங்கமா பேசுறேன் சொல்லட்டும். ஐயா என கல்யாணத்துக்கு 5000 ரூபா, பொண்ணு பிடிச்சிருந்தா 1000 ரூபா வெட்டணும், நிச்சயதார்த்தத்துக்கு 2000 ரூபா வெட்டணும், மூர்த்தத்தன்னைக்கு முழுசா வெட்டணும். எல்லாம் வெட்டுவாரு, நீ போய் உன் மேலேயே கவனி. சரி. சரியான ஆளு. எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா நினைக்க கூடாது. ஒரு 6 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா என் பொண்ணு ரெடி. வர பௌர்ணமிக்குள்ள டெபாசிட் பணம் 10000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை நம்பித்தான கம்பெனிக்காரங்க வாக்கு கொடுத்தேன். இப்ப வேலைக்கு வேலையும் போச்சு, மானமும் போச்சு, கையால் ஆகுறேன்னு வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. உன் பேச்சு ரவி,
என் பொண்ணுக்கு ரெண்டாம் தரமா வந்த வரனையை கைவிட்டுட்டேன். இப்ப என்னடா பண்றது? இதையும் உன்னை நம்பிட்டு இருந்தா என் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. இப்பவாவது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை தெரிஞ்சுக்கங்க. இவனை நம்புறோம். நம்ம குடும்பம் அதோ கதிதான். அதே மாதிரி இப்போ இந்த ரூபத்துல நான் வந்திருக்கேன். அப்போ நிஜமா நீங்க சாமி தானா? ஆமா, அந்த விநாயக சாமியே தான். விநாயக சாமி கரெக்ட். சைஸ் எல்லாம் பார்த்தா அதே மாதிரிதான் இருக்கு. ஐயா, என் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் கரையேறதுக்கு எப்படியாவது எனக்கு ஒரு வழி காட்டுங்க ஐயா, வழி காட்டுங்க. விநாயக சாமி, இது என்ன கவர்? உன் தம்பி வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான் இல்ல? ஆமா, அவனுக்காக வேலைக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மாசம் 1,500 ரூபாய் சம்பளம். ஐயோ, நாளைக்கு அவன் டியூட்டில போய் ஜாயின் பண்ண சொல்லு. ஐயா, உண்மையிலேயே நீங்க சாமி தான். ஆனா விநாயக சாமி, எனக்கு என் தம்பி மட்டும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டுல கல்யாணமாகாத ஒரு தங்கச்சி இருக்குது. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா எப்ப பாரு. இரு இரு, பேராசை பெரும் நஷ்டம். பிரச்சனைகளை ஒவ்வொன்னாத்தான் தீக்கணும். முதல்ல உன் தம்பி பிரச்சனை போய்ப்பார். அசு, நீங்க சொல்றது நியாயம் தானே? நீங்க கிளம்புங்க. ஐயா, தங்களது வாகனம் மூஞ்சூர் ஆச்ச, அத காணமே. நோ நோ, இப்பெல்லாம் நான் மூஞ்சூர்ல வர்றதே கிடையாது. கூடிய சீக்கிரம் மயிலோடு வந்து உன்னை சந்திக்கிறேன். மயிலு முருகனோட வாகனம் ஆச்ச. அது சரி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போல இருக்கு. நம்ம நம்ம தம்பி சமாச்சாரத்தை முதல்ல பார்ப்போம். என்ன தம்பி, என்ன படிக்கிற? தேர்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன். என்ன தம்பி? இந்தாங்க. ரவா கேசரி ரொம்ப பிரமாதமா போங்க. என் பொண்ணு ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவா. இந்த டிஃபன் கூட அவ பண்ணதுதான். எனக்கு அப்போ பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி இருமல் வா. உனக்கு தெரியாம இருமலும் தும்மல் ஒண்ணா வந்துச்சுனா? அப்போ பிடிச்சிருக்கா இல்லையானே காதுல மெல்லமா சொல்லிட்டமா? நாலு பேருக்கு முன்னாடியா ஆரஞ்சுனா? சரி, பிரச்சனை களை போட்டு ஐடியா கொடுக்குறாரு. ஐடியா
டாடி இதுதான் முடிவு இப்படி நீ ஒரு தடவை தட்டினானா உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இப்படி ரெண்டு தடவை தட்டினானா உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே இவ்வளவு தானா டோல் கலப்பிடுறேன் நீங்க என்ன ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்களா தாராளமா கேட்கலாம் உங்க குடும்பத்தை பத்தின எல்லா விவரத்தையும் தலைவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால நான் எதுவும் கேட்க விரும்பல அப்படினா நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணுமே நீங்க ஒண்ணு தப்பா நினைக்க கூடாது நீங்க கேளுங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா ஏதோ கொஞ்சம் தெரியும் நீங்க ஒண்ணு தப்பா நினைக்க கூடாது அடுத்த கேள்வி கேளுமா உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் பாட தெரியுமா சுமாரா நீங்க நான் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டேன் நான் முறைப்படி சங்கீதமும் டான்ஸும் கத்துக்கிட்டேன் எந்த காரணத்துக்கு வேணும்னாலும் ஆடுவேன் பாக்குறீங்களா நான் சதி சொல்றேன் தான் தன கடி தன கடி தன கடி தன கடி தான் தன கடி தன கடி தன கடி தன கடி தான் தன கடி தன கடி தன கடி தக தக தன தன கடி தன கடி தன கடி தான் தன கடி தன கடி தன கடி தன கடி தான் தன கடி தன கடி தன கடி தன கடி தான் தன கடி தன கடி தன கடி தான் சார் 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 என்ன சார் பொண்ண பிடிக்கல விடுங்க அடுத்த வாரம் அழகான பொண்ண காட்றேன் வணக்கத்த குடும்பம் அப்பாவுக்கு பையன் வந்து பொண்ணு தேடும் காலமடியோ அம்மா அப்பா கல்யாணத்தை பையன் நடத்தும் காலமடியோ அப்பாவுக்கு பையன் வந்து பொண்ணு தேடும் காலமடியோ அம்மா அப்பா கல்யாணத்தை பையன் நடத்தும் காலமடியோ ஆஹாஹா காலம் கலி காலமாச்சுது கல்யாணம் வியாபாரமாச்சுது அப்பாவுக்கு பையன் வந்து பொண்ணு தேடும் காலமடியோ அம்மா அப்பா கல்யாணத்தை பையன் நடத்தும் காலமடியோ பையனுக்கு பிடிச்ச அம்மா தேடி எங்கும் கிடைக்கல அப்பனுக்கு பிடிச்ச பொண்ண பையன் விரும்பவில்லை பையனுக்கு பிடிச்ச அம்மா தேடி எங்கும் கிடைக்கல அப்பனுக்கு பிடிச்ச பொண்ண பையன் விரும்பவில்லை இருவரும் விரும்பி விட்டா ஜாதகமோ பொருந்தல பொருந்திடும் ஜாதகத்தை இருவருமே விரும்பல வாங்கும் அந்த சம்பள பணம் போதல எங்கும் இந்த உள்ளங்களுக்கு அப்பா குடுமி பையன் கையில் மாட்டிக்குச்சு இந்த இருவரோட குடுமி இனி யாரு கையில் அப்பாவுக்கு பையன் வந்து பொண்ணு தேடும் காலமடியோ அம்மா அப்பா கல்யாணத்தை பையன் நடத்தும் காலமடியோ ஆஹாஹா காலம் கலி காலமாச்சுது கல்யாணம் வியாபாரமாச்சுது அப்பாவுக்கு பையன் வந்து பொண்ணு தேடும் காலமடியோ விநாயகா மகனே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கெல்லாம் உன் வலது கையில தானும் திருப்பி கொடுத்துறேன் என்ன திருப்பி கொடுக்க போற இப்போ ஒரு 2 ரூபாய் கடன் கொடுத்தா அதை திருப்பி கொடுத்துறேன் காலையிலயே போட்டுட்ட சரியா ஏறல ஏறலையா இப்ப நான் ஏத்துறேன் விநாயகா விநாயகரே இன்னைக்கு எனக்கு டைம் சரியில்லை உங்ககிட்ட பேசலாம்னா அப்பப்ப ஏதாவது ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கு நிதானமா பேசுற என்ன உன் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்து ஒரு வாரம் ஆச்சுல வீட்டுல தங்கச்சி நான் ஒருத்தி இருக்கேன் என் கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ண நல்லா உரைக்கிற மாதிரி கேளு இத பாருமா விநாயகர் பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொன்னா தான் தீப்பேன்னு சொல்லிருக்காரு அவரே நேரா வந்து என் தங்கச்சி கல்யாணத்தை நிச்சயமா நடத்தி வைக்க போறார் பாபு அதே குரல் இல்லையே ஆள் வேற மாதிரி இருக்க என்னப்பா இப்படி பாக்குற ஐயா யாருன்னு எனக்கு தெரியலீங்களே நான் யாருங்கிறத விட உன் தங்கச்சி கல்யாணம் எப்போங்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னங்க இது லைன் என்னென்னமோ போய்கிட்டே இருக்கு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்வரிசிங்க சீர்வரிசியா
ஆமா நீ நினைச்ச மாதிரியே வரதட்சணையே வாங்காத ஒரு லட்சியவாதிய உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெர்மனன்ட்டான உத்தியோகம் மாசம் 2500 ரூபாய் சம்பளம் 2500 ரூபாய் சம்பளம் ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெர்மனன்ட்டான வேலையா இதோ மாப்பிள்ளையோட போட்டோ மாப்பிள்ள போட்டோவை தங்கச்சிக்கு காமிச்சிட்டு புடிச்சிருக்கானு கேட்டு வந்துடுறேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல புடிச்சிருக்குன்னு சொல்லுமா மகளே மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா அடடே இப்படிப்பட்ட மாப்பிள்ள அமைதிருக்கு என் பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த இதை நீ வச்சுக்க ஏமா உங்களுக்கு கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுமே இதுல 15000 ரூபாய் இருக்கு வச்சுக்கங்க ஐயா உங்களுக்கு எப்பப்ப பணம் தேவைனால சொல்லுங்க நான் அப்பப்ப கொடுத்து அனுப்புறேன் வரட்டுங்களா வரட்டுமா குழந்த முகம் ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலையா பாபு நான் நன்றி எதிர்பார்க்கணும் இல்லப்பா அடுத்த வெள்ளிக்கிழமை மாப்பிளையோட வர்றேன் நிச்சயதார்த்தம் முடிச்சுக்குவோம் ஆஹா எப்படியோ என் தங்கச்சி கல்யாண பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அப்ப வரட்டுமா சரிங்க ஐயா நீங்க யாருனே சொல்லலையே நானா எனக்கு உன்னையும் தெரியும் உன் அப்பனையும் தெரியும் சுருக்கமா சொன்னா உன் பூர்வீகமே எனக்கு தெரியும் அது சரிங்க உங்க பேரு எனக்கு பல பெயர் உண்டு அதில் ஒன்று தண்டாயுத பாணி கூடிய சீக்கிரம் புலியோடு வருவேன் தண்டாயுத பாணி எனக்கு புரிஞ்சு போச்சு விநாயகா உன் கருணையே கருணையப்பா உனக்கு ஒரு முக்கியமான ஜோடி இருந்து நீ வர முடியாதனாலதான் உனக்கு பதிலா உன் தம்பி தண்டாயுத பாணி அனுப்பிச்சிருக்க கரெக்டா ஏண்டா மகனே தம்பி தண்டாயுத பாணின்னு சொல்றதெல்லாம் சரி தண்டாயுத பாணி வாகனம் மயில் இவன் புலியோட வர்றேங்கறானே யார் பண்ணி புரியாத ஆளா இருக்கற அன்னைக்கு ஒரு நாள் விநாயகர் கிட்ட பேசும்போது கூடி சீக்கிரம் மயிலோட வர்றேன்னு சொன்னாரு விநாயகர் மயில இரவல் வாங்கிட்டு போனதுனாலதான் தண்டாயுத பாணி புலியோட வர்றேன்னு இருக்காரு யார் இதுல வந்தா என்ன எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அவ்வளவுதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் விநாயகா கணேசா விக்னேஸ்வரா போட்டது இவன் குழப்பத்தில் இருக்கிறானே ஒருவேளை நான் போட்ட வாசனை இவனுக்கு ஏறிடுச்சோ ரவிக்கண்ணா ரவிக்கண்ணா வாங்க ப்ரோக்கர் சார் என்ன ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க இந்த வயசுல நான் படிக்க வர போறேன் உன்னை பார்க்க தான் வந்தேன் ஆமா நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க வாத்தியார் என்ன அடிச்சு நான் படிச்சிருந்தா ப்ரொஃபசர் ஆயிருப்பேன் வாத்தியார் என்ன அடிச்சேன் புரோக்கர் ஆயிட்டேன் அதை விடு இத புடி எனக்கு எதுக்கு சாக்லேட் என்ன காக்கா பிடிக்கவா இன்னும் 15 வருஷம் கழிச்சு உன்ன காக்கா பிடிச்சா எனக்கும் பிரயோஜனம் உண்டு உனக்கும் பிரயோஜனம் உண்டு அதை விடு இத நீ சாப்பிடு எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்காது பைசார் சாக்லேட் தான் பிடிக்கும் ரவிக்கண்ணா நான் நினைச்ச காரியம் மட்டும் முடிஞ்சா 1 பைசா என்ன 100 பைசா வாங்கி வாயிலே திணிச்சிடுவேன் என்ன நான் ஜோக் அடிக்க நீ சிரிக்காம இருக்க ஜோக் அடிச்சிங்களா அப்ப நான் சிரிக்கிறேன் புத்திசாலி புள்ள நான் நினைச்சேன் உனக்கு பொண்ண பிடிச்சா தான் உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு நீ ஒரு தடு தட்டினா பொண்ண பிடிக்கலன்னு அர்த்தம் நீ மூணு தட்டு தட்டினா பொண்ண பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதா இல்ல நான் ரெண்டு தட்டு தட்டினா பொண்ண பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஒரு தட்டு தட்டினா பொண்ண பிடிக்கலன்னு அர்த்தம் இந்த சீக்ரெட் எனக்கு எங்க அப்பாக்கு மட்டும் தான் தெரியும் இது போது எனக்கு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க இதுக்கு முன்னால ஏதோ ஒண்ணு எப்படியோ தட்டிருச்சு இனிமே நான் தட்டவே விட மாட்டேன் இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன்னா என் நெத்தில இருக்கிற சந்தன போட்ட வலிச்சறிஞ்சிடுறேன் சேலஞ்ச் சேலஞ்ச் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன மஞ்சள்ல தடவை இருக்கு உங்க மூத்த பையன் கல்யாணமா அவ ஓடுகாலி பையன் விடுங்க இது என் பொண்ணோட ஜாதகம் அது எங்கிட்ட தரீங்க ராமரோட பாதம் பட்டு அகிலிகைக்கு விமோசனம் கிடைச்ச மாதிரி இந்த ஜாதகத்துல உங்க கைப்பட்டா என் பொண்ணுக்கு விமோசனம் கிடைச்சிரும் என்ன சார் சொல்றீங்க இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணா என் பொண்ணு ரெடி முன்னால 6 மாசம் 10 நாள் சொன்னீங்க நடுவுல 3 மாசம் 10 நாள் ஓடி போச்சே இன்னும் 3 மாசம் என் பொண்ணு ரெடி இப்படி வெளிய போய் யார்கிட்டயும் சொல்லாதீங்க உங்களை பத்தி அசிங்கமா நினைப்பாங்க ஐயோ நான் சொன்னது நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க சார் என் பொண்ணோட ஜாதகம் அப்படி இன்னும் 3 மாசம் போனா அவளுக்கு சுக்கிர திசை அடிக்க போகுது அவளை கட்டிக்கிறவன் எங்கயோ போய் நிப்பா அதுதான் நான் சொல்ல வந்தேன் உங்க பொண்ணுக்கு சுக்கிர தசை அடிச்சா என்ன சூரிய தசை அடிச்சா என்ன என்ன ஏன் சார் போட்டு அறுக்குறீங்க அறுக்கல சார் முடிச்சு போடுறேன் அனாவசியமா நீங்க வெளியில பொண்ணை தேடி அலையறீங்களே அதான் ஜாதகம் ஆகலீங்க மிஸ்டர் ராமசாமி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க போலாம் காரியம் முடிஞ்ச மாதிரி அவ்வளவுதானே நாங்க பக்குவமா பாத்துக்கிறோம் அந்த பையனுக்கு 5 ஸ்டார் சாக்லேட் தான் பிடிக்கும்னு சொன்னேன் எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்கோம்
வலது கையால அந்த பைய ரெண்டு தட்டு தட்டறப்ப செய்யணும். அதையும் பொண்ணு பாத்துக்குவா. மாப்பிள்ளை வர நேரமாச்சு இல்ல? வாங்க. தலை நிமிந்து வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா முதல்ல முக்கியமானவங்களை அறிமுகப்படுத்த போறேன். இவர்தான் ரவி சார். ரொம்ப புத்திசாலி புள்ள. மாப்பிள்ளை இவர்தான் ராஜா. வணக்கம். வணக்கம். முதல் தடவை அவங்கள பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்க தான் பொண்ணோட அம்மா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்கம்மா. வர சொல்றேன். கீதா காஃபி கொண்டு வாம்மா. என் பொண்ணு ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கா. இன்னொன்னு தெரியுமோ, 18 வயசுலயே பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டா. ஏமா போய் சொல்ற, 21 வயசுல தான பிஎஸ்சி பாஸ் பண்ணேன். என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். போய் சொன்னா அவளுக்கு பிடிக்காது. இப்படித்தான் வேலைக்காரி ஒரு நாள் ஏதோ பொய் சொன்னான்னு அவ கண்ணத்துல பலார்னு அரைஞ்சு வேலையை விட்டே நிறுத்திட்டா. என்னமோ தெரியலங்க, எந்த மாப்பிள்ளை வந்தாலும் வேண்டான்னு சொல்றவ உங்க போட்டோவை பார்த்த உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. கண்ணா வீட்டை எல்லாம் சுத்தி பார்க்கலாம்ப்பா, என் கூட வா. வா போ பா போ. இது என்ன அண்ணிய விடா போ. வாப்பா காபி சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க. தங்கப்பதக்கம் எஸ்பி சௌத்ரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதனமா? அந்த படத்தை 5 தடவை பாத்திருக்கேன். ஐயே நீங்க சினிமா பத்தி இல்ல சொல்றீங்க, நான் என் புருஷன் போலீஸ் சூப்பிரண்ட் சௌத்ரி பத்தி சொல்றேன். ஹாய் ஃபைவ் சாக்லேட்ஸ். எல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. பூராமா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு. நிறைய வீட்டு கொண்டு போயிடு. ஏண்டா எடுத்துக்க. அம்மா எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கெட்டிக்கார பையன், கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்ட. ரவி என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே எனக்கு அப்படி பிடிச்சு போச்சு. என்ன அழகு, என்ன அறிவு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல 3rd ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறியாமே. ஜனாதிபதி தங்க பதக்கம் கொடுத்தாரு. அத வாங்கின அடுத்த மாசமே எங்களை அனாதியாக்கிட்டு போயிட்டாரு. ஓ ஐ அம் சாரி. அவர் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்பதான் 12 வருஷம் ஆகுது. நேத்து நடந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி நாங்க நீலகிரி மாவட்டத்துல இருந்தப்போ. ரவிய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அம்மா ரவிய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. நீ எங்க வீட்டுல தங்கின? மாட்டேன். உன்னோட அழகான முகத்தை பார்க்காம, அறிவான பேச்ச கேட்காம என்னால என்னால இருக்கவே முடியாது. ஐயோ கூப்பிடுறாங்க. ரவி நீ ஒரு தடவை தட்டுவியோ ரெண்டு தடவை தட்டுவியோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. அது ஒண்ணு மட்டும் சொல்ற, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். 6 மணிக்கு நான் வரதுக்கு போறேன்னு தெரியுமில்ல? என்ன சார் அடுத்துக்கிட்டே அச்சதையை போடுறீங்க? ஆனந்த கண்ணீர் இல்ல, ரத்த கண்ணீர். என் பொண்ணு உட்கார வேண்டிய இடத்துல எவ்வளவு வருஷம் உட்கார்ந்துருக்கா, குடிச்சு வைக்கல. உங்க பொண்ணுக்கா? மாப்பிள்ளடா. நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றிட்டேன். என் சந்தன போட்டு தப்பிச்சது. உங்க மனைவி பூவும் பொட்டுமா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அப்ப எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா?
உங்களுக்கு சேர வேண்டியது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா திருப்பதி உண்டியல்ல 300 ரூபா போடுறதா உங்க சார்பில் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவர், 7 வயசுல ஒரு பையன் இருக்கான்னா எந்த பொண்ணு 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, அதனால ரவி உங்க தம்பின்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி காரியத்தை முடிச்சிட்டேன். இதுக்கு போய் ஃபில் பண்றீங்க? இதெல்லாம் சகஜமா நடக்கிறது. முதலர் முடிஞ்சதும் அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லிருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. ரவி உங்க தம்பின்னு ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். டோன்ட் வரி ரவி. ரவி அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களே. ரவி இப்ப நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நீ என்ன அப்பான்னு கூப்பிட கூடாது. ஏப்பா நான் கல்யாணம் ஆகாதவன். ரவியும் தம்பின்னு போய் சொல்லி தரக இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ என்ன அண்ணான்னு கூப்பிடணும், கீதாவை அண்ணின்னு கூப்பிடணும். சரிப்பா. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ் பாடி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஷீ இஸ் மை காலேஜ் மேட் ராதா. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அனு. ஹலோ. ஏய் என்னடி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? விஜய் எங்க? அவ அழுதுகிட்டே வீட்டுல உட்காந்துருக்கா. ஏ அமெரிக்க மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டோம்னு பெருமை அடிச்சால. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? கல்யாணம் ஆகுதான் பெரிய சொல்லி இவ்வளவு கட்டிக்கிட்டானா? விஷயம் நேத்துதான் தெரிஞ்சுதா? அவங்க வீட்டுல ஒரே குழப்பம். இந்த மாதிரி ஃப்ராட் பசங்களை சும்மா விடக்கூடாது. எங்கேயாவது கண்ணில் பட்டா நடு ரோட்ல நிக்க வச்சு கால்ல இருக்கிறத கழட்டி அடிக்கணும். நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், 7 வயசுல ஒரு பையன் இருக்கான்னா எந்த பொண்ணு 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, அதனால ரவி உங்க தம்பின்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி காரியத்தை முடிச்சிட்டேன். கீதா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பொய் சொல்றவங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரவிய பத்திதான். ரவிய நான் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்குவேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்குல அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? கல்யாணம் ஆகுதான் பெரிய சொல்லி இவ்வளவு கட்டிக்கிட்டானா? விஷயம் நேத்துதான் தெரிஞ்சுதா? இந்த மாதிரி ஃப்ராட் பசங்களை சும்மா விடக்கூடாது. எங்கேயாவது கண்ணில் பட்டா நடு ரோட்ல நிக்க வச்சு கால்ல இருக்கிறத கழட்டி அடிக்கணும். செஞ்சாலும் செஞ்சிடுவா. 4 பேருக்கு முன்னாடி பஜாரி மாதிரி பேசிட்டாளே, தனியா மாட்டிட்டோம்னா எதுக்கும் முதல் ராத்திரி முடிஞ்சு கொஞ்சம் நெருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பிரச்சனையை சொல்லி குழப்பம் இல்லாம பாத்துக்குவோம். பால் ஆறிட போகுது. சூடா சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. ஆடையோட இருக்கு, நான் எப்படி சாப்பிடுறது? அத எடுத்துட்டு சாப்பிடுறது. ஆடைய நான் எப்படி தொட்டு எடுக்கிறது? சாப்பிடுறதுக்கு பாலும் பழமும், சாக்கடை இருந்தவரை நாத்தத்தை மறைக்கிறதுக்கு பூ போட்டிருக்கோம். அப்ப ஜாலி, இன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். ரவி எப்பவும் என் பக்கத்திலேயே படுத்து பழக்கம். அதான் ரவி. ரவிக்கண்ணா, நானும் அண்ணியும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். நீ சின்ன பையன், இங்க இருக்க கூடாது. எழுந்துரு எழுந்துரு. யார் சின்ன பையன்? 3rd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிற. அடிக்கடி என்ன சின்ன பையன் கூப்பிடாதேன்னு சொல்லிருக்கல? சொல்லிருக்க சொல்லிருக்க. ரவி நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் ஜாலியா தூங்கலாம், உங்க அண்ணி மட்டும் இங்கேயே படுத்துக்கிட்டோம். என்ன சொல்ற? அண்ணிய எப்ப அம்மான்னு கூப்பிடுறது? அவசரப்படாதப்பா.
ஆசியா இருக்கு. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா. அது சரி. அண்ணியும் நீயும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே. என்ன விட்டுட்டு அப்படின்னு முக்கியமான விஷயம். முழகா அவங்க வரையில ஏறி போச்சுல்ல அது விஷயமா தான். எங்க வேலைக்கே உலவைக்க பாக்குறீங்க.
என்ன சார் இது தப்பு பண்றாங்க போய் தாராளமா பிடிக்க வேண்டியதானே அது இல்ல பாபு இதுல பல விவகாரமே இருக்கு இன்னும் சொல்ல போனா இதுல பல பிரச்சனைகளும் இருக்கு இதுக்கு மேல கிளறாத கிளறினா என்ன ஆகும் தெரியுமா தெரியும் தெரியும் உங்களுக்கு உத்தியோகம் போயிடும் அது மட்டும் இல்ல சென்சார்னு ஒண்ணு இருக்கே அவங்க கரெக்ட்னு வெட்டிடுவாங்க இனிப்ப காட்டினா போதும் பய இமயமர உச்சிக்கே ஏறி வந்துடுவான் உங்க கண்ணே பட்டிடும் போல இருக்கு ரவி இன்னைக்கு உங்க ஸ்கூலுக்கு மத்தியானம் நானே சாப்பாடு எடுத்துட்டு வர போறேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி சரி சரி உனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு நீ புறப்படு என்ன கிண்டலா பால் சாப்பிடுறதுக்கு நான் என்ன ரவியா பாதாம் பால் பாதாம் பால் முதல்ல நீ சாப்பிடு அப்புறமா நான் சாப்பிடுறேன் யூ வெயிட்ங்க உங்க தம்பி வந்துருவான் அவன் வரதுக்குள்ள 50 50 நான் ஷாப்பிங் போகணும் போயிட்டு வாயே உங்க ஸ்கூட்டர்ல போணும் போல ஆசையா இருக்கு முதல்ல ரவிய ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்தறேன் லேட் ஆச்சுனா யார் சமையல் பண்றதா அது வந்து ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் சரி சரி நான் ரெடி வா ரவி எங்க மேனேஜிங் டைரக்டர் பாம்பே இருந்து வந்திருக்காரு அடையார் கேட் ஹோட்டல் வந்து என்ன பார்க்க சொல்லியிருக்காரு நீ என்ன பண்ற நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்க போய் நின்னா அது ஏறி உட்காந்துனா உங்க ஸ்கூல் வாசல்லயே குடும்பம் இறக்கி விட்டுவானுங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் உனக்கு சின்ன பையன்ல ரவி இந்தா பஸ்ல கோச்சுக்க அண்ணி மத்தியான சாப்பாடு ஓ இஸ் கொண்டு வர பாய் மேனேஜிங் டைரக்டர் பாம்பே அடையார் கேட் ஹோட்டல் போறியா இரு இரு பெருமக்களே நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் புலி சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் தண்டாயுதபாணி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் புலி சின்னம் இத பாருங்க நம்ம நாடு ஜனநாயக நாடு யாரு வேணாலும் எலெக்ஷன் நிக்கலாம் அத நாம தப்பு சொல்ல முடியாது ஆனா யாரு ஓட்டு போடணும்ங்கறத நம்ம தான் கவனமா முடிவு பண்ணணும் கரெக்ட் ஆமண்ணே ஐயோ உங்களுக்கு என் தாத்தா வயசு இருக்கும் என்ன போய் அண்ணேன்னு சொல்றீங்களே சமாச்சாரத்துக்கு வாங்க அப்பான்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல தாத்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யோ நீ பேசிய செக்ரட்டரி நம்ம தொழிலாளர் சார்பா 3000 ஓட்டு இருக்கு இத யார் வந்தா நமக்கு நல்லது செய்வார்னு பாபு சொல்றாரோ அவருக்கே கண்ணை மூடிட்டு போட்டுடுவோம் என்ன சொல்றீங்க உன்ன ஸ்கூல் போய் தேடிட்டு வர்றேன் எப்படி வந்த எப்படி பஸ்ல போனேனோ அப்படியே பஸ்ல வந்துட்டேன் வெரி குட் ஐயோ உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்ண மூடு வாயத்தர ஆ
அல்லோ நல்லா இருக்குல்ல கொதத்துல நெய் தம்பி ஒன்றுபடா ரவிக்கண்ணா உனக்கு என்ன வாங்கிட்டு பாத்தியா அங்க அல்வா இங்க காரமா என்ன பேசுறா பாம்பே மேனேஜிங் டைரக்டர் அடையார் கேட் ஹோட்டல் பாத்தியா பார்த்தனே நானும் பார்த்தேனே ஸ்கூட்டர்ல அம்மா என்கிட்டே பீல விடுறிய பீலவா ஸ்கூட்டர்ல நான் உட்கார வேண்டிய சீட்ல அந்த பொம்பளை உட்கார வச்சிட்டு போறியே என்ன தில்லு உனக்கு தில்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒரு மாதிரியா தான் இருக்க எப்ப பார்த்தாலும் என்ன விட்டுட்டு அந்த பொம்பளை கிட்டயே பேசிட்டு இருக்க அவ காதல் வந்த போது கொஞ்சம் அடக்கி வாசிடா அப்படி வா வழுக்கி இனிமே என்ன தனியா விட்டுட்டு எங்கயுமே போக மாட்டியே போக மாட்டேன் போய் சொல்ல மாட்டியே மாட்டேன் பிராமிஸ் பிராமிஸ் என்னங்க சூடு ஆறிட போகுது ரவி நீ நல்ல பையன்ல சீக்கிரமா ஹோம்வொர்க் முடிச்சிடு போ 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 சரி என்னது வெறும் டீ மட்டும் தானா பாதாம் பரலையா ஒரு தடவை குடிச்சதே போதும் இனிமே காலையில மட்டும்தான் சரி என்னங்க அலங்கார் தியேட்டர்ல உங்களுக்கு பிடிச்ச படம் ஓடுது நைட் ஷோ போய் பார்க்கலாமா போலாமே ரவி சினிமா ரொம்ப பிடிக்கும் அவனையும் கூட்டிட்டு போலாம் நல்லா இருக்கு சின்ன பையன் நைட் ஷோ பார்த்தா தூக்கம் கெட்டுடாது காலையில ஸ்கூலுக்கு வர போறோம் இனிமே என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டியே போக மாட்டேன் பொய் சொல்ல மாட்டியே மாட்டேன் பிராமிஸ் பிராமிஸ் என்னங்க ரவி எப்படி விட்டுட்டு போறதுன்னுதான் ப்ளீஸ் சரி 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 பல்களை கழுவும் அன்பு மணி வழங்கும் சுரப்பம் வாழ்க வாழ்க அன்னை என்னும் கடல் தந்தது தந்தை என்னும் நிழல் கொண்டது அன்னை என்னும் தந்தை என்னும் நிழல் கொண்டது பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தான் நன்றி என்னும் குணம் கொண்டது நன்மை செய்யும் மனம் கொண்டது எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க என்னை பார்த்து என்னை வெல்லவும் கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தேன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க என்ன ரவி என்ன தைரியம் இருந்தா என்ன வீட்டுக்குள்ள பூட்டிட்டு நீங்க சினிமாக்கு போயிருப்பீங்க தப்புதான் 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 ஆமா நீ எப்படிடா வெளியில வந்த முன்பக்க கதவை பூட்டிட்டு போனீங்க
பின்பக்க கதவு திறந்திருந்துச்சு. நீங்க ரெண்டு பேரும் சினிமாக்கு போகணும்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத நான் கேட்டுட்டேனே. பொல்லாத பய. ரவி, நைட் ஷோ போனா உனக்கு தூக்கம் கெடும், காலையில ஸ்கூலுக்கு போறது கஷ்டமா இருக்கும், அதனாலதான் விட்டுட்டு போனோம். சாயங்காலம் தானே சொன்னேன் என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. மணி 1:00 எனக்கு தூக்கம் வருது. கீதா, ரவி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஒரு 10 நிமிஷம் நீ கேட்டுதான் ஆகணும். இப்ப நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. ஹனிமூனுக்கு போறோம்ல, அங்க பேசிக்கலாம். ஹனிமூனா? ஊட்டிக்கு 2 டிக்கெட் அம்மா புக் பண்ணி வச்சிருக்காங்க, வர புதன்கிழமை புறப்படணும். ரவியும் கூட்டி போவமே. ஹனிமூன் நம்ம ரெண்டு பேருக்கும் தானே, அவன் எதுக்குங்க? ஊட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ரவிய மகன் தாங்கிற உண்மையை கீதா கிட்ட சொல்லிட்டா நிம்மதியா போயிடும். பையன் சொல்றேன், பெத்த அப்பனே அண்ணன் சொல்லியா கூப்பிடுறேன். கைய கால உடைச்சு பொய் சொன்ன இந்த வாயை கோழி ஊசியால பெத்திடுறேன். கல்யாணமான புதுசுல எல்லா பெண்களும் புருஷனோட தனியா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. உண்மைதான் கீதா, ஆனா இத பாருங்க, நாம ஹனிமூனுக்காக போறோம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு வித்தியாசமா நடந்துக்குவோம். அந்த மாதிரி சமயத்துல சின்ன பையன் கிட்ட இருந்தா அவனுக்கும் கெடுதல் நமக்கும் இடைஞ்சல். ஐயோ, அவன் என்ன விட்டுட்டு தனியா இருக்க மாட்டானே. நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம், எல்லாம் எங்க அம்மா கவனிச்சுக்குவாங்க. பிளீஸ். சரி சரி. அண்ணே குடிங்க. என்னடா அது, பால் பாயாசம். இந்த பாருடா, மாச கடைசி, எங்கிட்ட 90 பைசா கிடையாது, எதையாவது கொடுத்து கடைசியில சிக்கல் உண்டாக்கிறாத, நீயே குடிச்சுக்கோ. ஜிஜி, என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க, நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் முதல் சம்பளம் வாங்கினேன், அது சந்தோஷமா கொண்டாட வேண்டாம். அதுதான் வீட்டுல சொல்லி பால் பாயாசம் செஞ்சேன். ஏண்டா, முதல் சம்பளம் வாங்கினா நம்மளே பால் பாயாசம் செஞ்சு குடிச்சுனா சரியா போச்சா? யாருனால நமக்கு வேலை கிடைச்சது? முதல்ல விநாயகர் சாமி கோயிலுக்கு போய் 5000 தேங்காய் உடைச்சு அவர் பேருக்கு ஒரு அர்ஜுனம் வந்துடும். பாபு, என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகர் சாமி, வாங்க வாங்க வாங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி, என்னப்பா வாங்க உட்காருங்க. விநாயகர் சாமி அப்படியா, படக்கங்க, நம்ம தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தாரே. கும்பிடுறா. அப்புறங்க, நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க? எல்லா விஷயமா தான் வந்திருக்கேன். ஆமா தம்பி, ஒழுங்கா வேலைக்கு போறானா? இன்னைக்கு தான் முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்தா. பாருங்க, வீட்டுல பால் பாயசம் எல்லாம் செஞ்சோம், கரெக்டா நேரத்துல வந்திருக்கீங்க, குடிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம வீடு எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆமா, நான் அன்னைக்கு கூடிய சீக்கிரம் மயிலோட வருவேன்னு சொன்ன இல்ல, இன்னைக்கு நான் மயிலோட வந்திருக்கேன். மயில்? ஏங்க, வெளியே மயில காணாம வெறும் ஆட்டோ மட்டும்தான் நிக்குது. நான் சொன்ன மயில் வாசல்ல இல்லப்பா, இதோ. என்னங்க இது, நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதுக்கு மயில் சின்னம் சார்புல நான் தான் நிக்கிறேன். மயில் சின்ன சார்பு நிக்கிறியா? நான் என்னமோ உண்மையான விநாயகசாமி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தாடா இத நீயே குடிச்சுக்கோ. சரி, இப்ப நமக்கு என்ன வேணும்? வேற என்ன, ஓட்டுதான். என் வீட்டுல மீறி மீறி போனா 5 ஓட்டு தான், அதுலயும் ஒரு ஓட்டு கண்டிப்பா செல்லாது. ஏன்னா எங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு போய் தாறு மாற கண்ட இடத்துல குத்த போறாரு. வேணா என் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்காக 4 ஓட்டு உங்களுக்கே போட சொல்றேன். பாபு, என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? 4 ஓட்டுக்காக 10000 ரூபாய் டெபாசிட் பண்ணி உன் தம்பிக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தன? யோ, எப்படி கணக்கு போட்டாலும் சத்தியமா என் வீட்டு 4 ஓட்டு தாயா? அது உன் கணக்கு,
என் கணக்கே வேற. நீ யூனியன் லீடர், நம்ம தொகுதியிலே 3000 தொழிலாளர் ஓட்டு இருக்கு. நீ யாருக்கு ஓட்டு போட சொல்றியோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போடுவாங்க. அதனால மரியாதையா அந்த 3000 ஓட்டையும் என் மயில் கிணத்துல போட சொல்றேன். இத பாரியா, ஏதோ என் குடும்ப கஷ்டத்துக்கு நீ உதவி பண்ணிருக்கற, அதுக்காக என் வீட்டுக்கு 4 ஓட்டு வேணா உனக்கு போடுறேன். ஆனா தொழிலாளர்களுடைய 3000 ஓட்டு உனக்கு போடுறதுக்கு நான் ஒன்னும் இழுச்சு வாங்க கிடையாது. அப்படியா தம்பிக்கு? தம்பி, நீ வேலையில சேர்றப்போ ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? ஏண்டா நிஜமா வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டியா? ஆமாண்ண. ராஸ்கல் பாபு, அந்த வெத்து பேப்பர் வச்சுக்கிட்டு உன் தம்பிய கம்பெனில பர்மனண்டா வேலை செய்யவும் வைக்கலாம், இல்ல ஜெயில வேலை செய்யவும் வைக்கலாம். எப்படி நம்ம சௌகரியம்? என்ன, எனக்கு வேலை வெட்டி இல்லாட்டியும் பரவாயில்லண்ணே, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட போறேன்னு. தயவு செஞ்சு 3000 ஓட்டையும் அவருக்கே போட்டுருண்ணே. வாய மூடுறா. விநாயகர் சாமி புத்திசாலி, என் மக படு முட்டாய், கரெக்டா லாக் ஆயிட்டான். பாபு, அந்த 3000 ஓட்டு எனக்கே போடணும், இல்ல உன் தம்பி நிச்சயமா ஜெயிலுக்கு போவான். நாளை சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு. பாபா, அடடே, வாங்க வாங்க அம்மா, ஒரு ஜமகாலம் இல்லனா பாய் இருந்தா எடுத்துட்டு வா, வாங்க. அடடே, எத்தனை வாக்கு பழம்! போன வாரம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயத்துக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, கரெக்டா வந்துட்டீங்க. வார்த்தையான வார்த்தை தான், பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். இவர் தானே அன்னைக்கு போட்டோல பார்த்த மாப்பிள்ள? சாட்சாத் இவரே தான். நல்லா இருக்காரு. உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோமே, உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு வீட்டுல? நிச்சயதார்த்தம் பண்ண? ஸ்டடி 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 ஸ்டடி. அப்புறங்க? அப்புறம் என்ன, சொன்ன மாதிரியே மாப்பிள்ளைய கூட்டி வந்துட்டேன். வெத்தல வார்த்தை மாத்திக்க வேண்டியதானே? என்னப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் வரதட்சணை அது கேட்டு பொண்ணு ஒண்ணு தொந்தரவு பண்ண மாட்டியா? அப்படியே செய்ய மாட்டேங்க. சபாஷ். அப்புறம் என்ன பாபு? வேற ஒண்ணும் இல்ல. ஏமா, அடுத்த மாசம் 27ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கோங்க. கரெக்ட். நம்ம ஊர்ல முத கள்ளு கடை திறந்ததே 27ஆம் தேதி தான். அன்னைக்கு அமோகமான நாள், என் பொண்ணு கல்யாணத்தை அன்னைக்கே வச்சுக்குவான். ஸ்டடியா இருக்கணும்னு சொன்னல? ஸ்டடியா தாண்டா சொல்றேன், நீ வேணா கள்ளு கடைக்காரனை கேட்டு பாரு, 27ஆம் தேதி கரெக்ட். சரி, அந்த நாயத்தை விடு. ஐயா, வெத்தல பாக்கு கட்ட எடுத்து உங்க கையால அம்மா கிட்ட கொடுங்களேன். அம்மா, வாங்கிக்கோ அம்மா, கொஞ்சம் இருங்க. ஐயா, நம்மளுக்கு ஏதாவது சின்ன இருக்குங்களா? புத்திசாலி, புரிஞ்சுகிட்டேன். புலிதான் நம்ம சின்னம். நினைச்ச குதிர போறீங்கன்னு. தொழிலாளர் சார்பா எங்கிட்ட ஒரு 3000 ஓட்டு இருக்கு, அதுக்காகத்தான இந்த கல்யாண ஏற்பாடு. அதேதான். அந்த 3000 ஓட்டு உங்களுக்கு தாங்கிற அபிப்பிராயத்தை தயவு செஞ்சு மறந்துருங்க. அப்படியா? உன் தங்கச்சி கல்யாணம்ங்கிறத தயவு செஞ்சு நீயும் மறந்துரு. ஏயா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? அதே கேள்வியே நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லு. அவன் ஊர் உலகத்துல தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னெல்லாமோ செய்யறான், கேவலம் 3000 ஓட்டு நீ போடக்கூடாதா? பாயிண்ட். என் மகன் இப்பவும் கரெக்டா லாக் ஆயிட்டான். நீ இழுச்சிருந்தீனா பாருங்க, நல்லா வந்துரும். டேய், அவர் என்ன அதட்ட, அவர் சொல்றது கரெக்ட் தான். மரியாதையா 3000 ஓட்டி அவருக்கே போறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். அம்மா, அண்ணே, அம்மா சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்காத. இவங்க பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்ட அப்புறம் அந்த மயில்காரன் வந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான்னு. தயவு செஞ்சு ஓட்டலாம், அந்த மயில்காரனுக்கே போட்டுருன்னே. தம்பி, அது மயில், இது புலி. புலிக்கு முன்னால் அந்த மயில் என்ன பண்ண முடியும்? ஜெயில பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏமா, வெத்தலை வாக்க மாத்திக்கலாமா? யோ, என்னைய அம்மா அம்மா நைஸ் பண்ணிக்கிட்டே, எந்த காரணம் கொண்டும் உனக்கு நான் ஓட்டே போட மாட்டேன். சிவகாமி, இவனை விட்டா பேசிக்கிட்டே இருப்பான், சீக்கிரம் வெத்தல பாக்க மாத்து. அப்பாடா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, வர 27ஆம் தேதி கல்யாணம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இனி என்னமோ பண்ணிக்கடா. பாபு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம் நடக்கலனா உன் தங்கச்சியோட மானம் மரியாதை இதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் அவளுக்கு கல்யாணமே நடக்காது. 3000 ஓட்டு பெருசா, உன் தங்கச்சி கல்யாணம் பெருசாங்கிறத நிதானமா யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்க. வரட்டுமா? மச்சா, வரட்டுமா? குடும்பம் பரதேஷ். மச்சா, 10 நாள் ஆனா என்ன, நீங்க அவனுக்கு பயப்படுறீங்க? இல்ல,
நான் ஒண்ணும் பயப்படல. பாவ சின்ன பைய ஊட்டிக்கு வந்தானா ஜாலியா இருப்பான். இத பாருங்க வளவளன்னு பேசாதீங்க. நேர போய் சொல்லிடுங்க. ரவி என்னங்கடா வரஞ்சிட்டு இருக்க? காக்கா. வெரி குட் வெரி குட். ரவிக்கண்ணா ரவிக்கண்ணா மதுராந்தகத்துல உங்க ஆண்டியோட சித்திக்கு உடம்புக்கு சரியில்லையா? நான் போய் பார்த்துட்டு பத்து நாள் ரெண்டே நாள் திரும்பி வந்துடுறேன். ஐயோ என்னங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், பத்து நாள் இங்கே இருக்க சொல்லுங்க. அது வரைக்கும் நீ வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்க, ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டாம். ஹாய் ஜாலி, அப்ப ஸ்கூலுக்கு லீவ். மதுராந்தகத்துல நிறைய ஆப்பிள் வைக்கும், உனக்கு ஒரு டசன் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வாப்பா. பெரியவங்க வாப்பா போப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரி அண்ணா. இது பாருமா, நாங்க ஊட்டிக்கு தான் போறோங்கிற விஷயம் ரவி கிட்ட எந்த காரணத்தை கொண்டு சொல்லிடாதே. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பத்து நாள் என்ன, பதினஞ்சு நாள் இருந்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. டாடா ரவி. டாடா. பர ரவி. டாடா. டும் டும் டக்கும் முக்கு தாளம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு குத்து
சந்தம் தக்கும் முக்கு டும்டும் கொட்டு கொட்டி சந்தம் மெட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேல கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு டும்டும் தக்கும் முக்கு தாளம் போட்டுக்கிட்டு சந்தம் மெட்டு கட்டி பாட்டு கட்டு முதல் மனைவி லக்ஷ்மியோட அப்பா ரவியோட தாத்தா என்னமா தகச்சு போயிட்டேன் அத்துமீறி வீட்டுக்குள்ள ஒழிச்சிட்டேன்னா
கீதா, ரவி பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் என் மக இறந்து போயிட்டான். குழந்தையை கவனிச்சுக்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோப்பான்னு ராஜா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என் மனைவி லட்சுமியோட ஸ்தானத்தை இந்த ஜென்மத்தில் வேற எந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். மகளை பறி கொடுத்தனா இப்படி பண்புள்ள ஒருத்தர் மருமகனா அடைஞ்சதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா அவனை ஊட்டிய உன்னோட பார்த்ததுமே சின்ன வயசு ராஜா ஏதாவது தவறான பாதையில போறானுன்னு சந்தேகப்பட்டேன். அதுக்கேத்த மாதிரி என்ன பார்த்த உடனே ஊட்டிய விட்டே ஓடி வந்துட்டான். அவனை நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன்னை நான் மனசார வாத்துறேம்மா. ஆனா ஒரு சின்ன வருத்தம், இந்த கல்யாணம் பண்ணிக்க போறதை பத்தி அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனாலதான் என்னை ஊட்டியில பார்த்த உடனே பயந்து ஓடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு அர்ஜெண்டா போயிட்டு இருக்கேன். ராஜா வந்ததும் இதை அவன்கிட்ட கொடுத்துருமா. நான் டெல்லியில வந்து திரும்பி வந்துடும், வந்து பாக்குறேன்னு சொல்லு. நான் வர்றேம்மா. God bless you. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இது எப்படி உன் கை கிடைச்சது? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இறந்து போன என் மனைவி லட்சுமி. அம்மா, இது யாரு கூட கொடுத்தாங்க? ஊட்டியில பார்த்தோமே உங்க மாமனார் மிஸ்டர் சதாசிவம், அதாவது உங்க முதல் மனைவியோட அப்பா, அவர் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்ல. இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லணும்னு நான் எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணேன். அப்புறம் ஏன் சொல்லல? சொல்ல போற நேரத்துல எல்லாம் ஏதாவது ஒன்னு தடையா வந்து நின்றுச்சு. ஓஹோ கீதா, உன் கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் ஆனவன். ஒரு குழந்தைக்கு தவப்பாங்க உண்மையே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு கல்யாணம் தரங்க சொன்னா. திட்டம் போட்டு என்ன ஏமாத்திட்டீங்க? என்ன புரிஞ்சுக்காம பேசுற நீ? மாட்டு சந்தையில கை மேல துண்ட போட்டு மறைச்சுதான் மாட்டுக்கு விலை பேசுவாங்க. அதுல உழுவு இருக்கும், பொய் இருக்காது. தம்மூர் மார்க்கெட்டுக்கு போனேன், ஒரு அழகான பொருளை பார்த்து ஆசைப்பட்டேன். இது புதுசுன்னு சொன்னா நம்பி வாங்கிட்டு வந்து திறந்து பார்த்தா அது ரெண்டாம் தரம் பொருள்னு தெரிஞ்சது. செகண்ட் ஹேண்ட். என் வீட்டுல இருக்கிற பொருள் புதுசு புதுசா இருக்கணும்னு ஆசைப்படுறவன். ஆனா என் வாழ்க்கைக்கு கிடைச்ச புருஷன் அப்படின்னா அந்த அதிர்ச்சிய என்னால தாங்கிக்க முடியுமா? ஓகே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படியோ தாலி கட்டிட்டீங்க, நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கணும், உங்க பிள்ளைக்கு தாயா இருக்கணும். சரி, உங்க பிள்ளைய கூட்டிட்டு நான் வெளியில போறேன்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாள் என்ன அண்ணியும் கூப்பிட்டு இருந்தவன் திடீர்னு என்ன அம்மானு கூப்பிட்டா பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? கல்யாணமான ஒரு மாசத்துக்குள்ள 8 வயசுல ஒரு மகனா? பதில் சொல்ல முடியாத கேள்வி, ஆனா சொல்லியே ஆக வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கீதா, கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனையோ பெண்களுக்கு குழந்தையே இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தவங்க பிள்ளையோ அனாதை விடுதல தத்தெடுத்தோ வளர்க்கறது இல்லையா? அந்த தாயங்க பிள்ளை மேல பாசம் காட்டுறது இல்லையா? அப்படி ஒரு தாயான ஏன் இருக்க கூடாது? மனிதர்கள் மனசு மாதிரி தாயாகலாம், அதுக்கு காரணம் முடியாம என்னால முடியுமே, தாயாக முடியுமே. அப்புறம் இருக்கு இன்னொரு பிள்ளை மேல நான் பாசம் காட்டணும்? கீதா, அம்மா வேணும் அம்மா வேணும்னு என் பிள்ளாடுதான். தாய் முகத்து கூட அவன் பார்த்தது இல்ல, அவன் கண்கள கூட அவங்கிறதுக்காகத்தான். என் கண்ணை குத்திட்டீங்களா? கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா டாக்டர் கிட்ட காட்டி கண்ணாடி மாட்டிக்கலாம். ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா எந்த டாக்டரால குணப்படுத்த முடியும்? கீதா, நீ படிச்சவ, உனக்கு சிரசப்படாம நான் சொல்றத கேளு. அண்ணி, ஸ்கூலுக்கு ஏன் சாப்பாடு கொண்டு வரல? பாப்பா வா, நீ அம்மா வேணும்னு கேட்டியா, அதுக்காக உங்க அப்பா என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டாரு. அப்படி எல்லாம் பேசாத கீதா,
இரக்கமுள்ள இன பெண்ணுங்கறனால தான் பிச்சக்காரன் கூட அம்மா பிச்சன்னு தான் கேக்குறான். அப்பா பிச்சன்னு கேக்குறது இல்ல. எனக்கு மனைவியாருன்னு கூட நான் கேக்கல. என் பிள்ளைக்கு தாயாருன்னு தான் கேக்குறேன். நோ. பட்டமரத்துக்கு பச்சை வரணும் பூசி பசுமையாக்க நினைக்கிறீங்க. ஐ அம் சாரி. இனிமே இந்த வீட்ல இருக்க நான் விரும்பல. சத்தம் போட்டாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிருவேன். யார் யா நீ?
ஐயோ பல்லுலாம் ஆடுதே. பாடலையா? கொழுப்பா வந்து பாடுறேன். பாடுற மூஞ்சி மாதிரி தெரியலையே. என்னையா இது? தலைமுடிய காணோம், சட்டை கிழிஞ்சிருக்குது. தலைமுடி போனா என்ன, சட்டை கிழிஞ்சா என்ன? என் நெத்தில இருந்த சந்தனம் போட்டு அழிச்சிட்டாங்களே சார். அது யாரு? அது உன் போட்டு அழிச்சவன். உங்க மேனேஜர். அவரை பார்த்து நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கணும். எங்க அவரு? குட் மார்னிங். வாங்க சார் வாங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? கல்யாணம் தானே பண்ணி வச்சேன். அது கிடைச்ச கல்யாண பரிசை பார்த்தீங்களா? என்ன உளர்ற? நானா உளர்றேன்? முதல்ல இருக்க முடிஞ்சதும் ரவி என் தம்பி இல்ல மகன் சொல்ல சொன்ன ஏன் சொல்ல? ஐயோ ஐயோ பொய்ய சொல்லி என்ன சிக்கல மாட்டி வச்சதும் இல்லாம பம்புக்கு வரையா? பாட போங்க சார். உங்க மாமியார் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சு என் அறிவட்ட புண்டா எட்டு வயசுல ஒரு பையனை பத்தவளுக்கு என் பொண்ணை கட்டி வச்சுட்டேன்னு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அது மட்டுமா, மாவட்ட வட்டத்திட்ட சொல்லி, வட்டம் தொகுதிட்ட சொல்லி, தொகுதி பகுதிட்ட சொல்லி, அந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன தரமடி அடிச்சிட்டாங்க சார். தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனா 500 ரூபா செலவாகும். நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போயிடுறேன். ஒரு 300 ரூபா கொடுக்கீங்களா? 300 மிச்சம் மீதி இருக்கிற எலும்பு நான் என்னட்டுமா பாடவா? ஐயோ ஐயோ சார். சந்தனப்பட்டு இப்ப மேனேஜர் சம்சாரம் எங்க இருக்காங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்க இருப்பாங்க? அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க. மேனேஜர் அவர் பொண்டாட்டி ஒண்ணா இல்லையா? இதுல ஒரு சந்தோஷமா அடவங்கப்பா. ஐயோ முருகா, நடந்த எலெக்ஷன்ல தான் என் பொண்ணு தோத்து போயிட்டா. நடக்க போற பை எலெக்ஷன்லயாவது அவ ஜெயிக்கணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா உன் தங்கச்சியோட மானம் மரியாதை இதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் அவளுக்கு கல்யாணமே நடக்காது. அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? நான் என்னமோ கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீ என்ன கேட்ட, நான் என்ன பதில் சொன்னேன்? நான் எதை கேட்டாலும் நீங்க புலி மயில சொல்லிட்டு இருக்கீங்க. புலி மயிலா? ஒண்ணு இல்ல சண்முகம், இந்த புலி சின்னத்துக்காரன் மயில் சின்னத்துக்காரன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல என்ன லாக் பண்ணிட்டாங்க. எவனுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது எனக்கு ஒரு குழப்பம். அதான் சரி, நாளைக்கு நான் உன்னை பாக்குறேன், நீ புறப்படு. புலியா மயிலா? எவன்? என்ன அது கையில கத்திரியும் வச்சிருக்கீங்க, அருவாளும் வச்சிருக்கீங்க? நீங்க என்ன முடி வெட்டாளர்களா இல்ல கெடா வெட்டாளர்களா? சேச்சே, கத்திரிக்கோள் எங்கள் சின்னம். இந்த கத்திரிக்கோள் சின்ன சார்பா எங்க தலைவர் போட்டிடுறாரு. எங்க தலைவர் பேர் என்ன தெரியுமா? சொன்னா தானே தெரியும். மாயாண்டி. ஆச்சே. ஏன் பேர் என்ன தெரியுமா? முனியாண்டியா? நோ நோ, வெறும் ஆண்டியா. அது இல்லப்பா. சும்மாயிடுற, விஷயத்துக்கு வருவோம். இந்த இடைத்தேர்தல கத்திரிக்கோள் சின்னத்துல நான் நிக்கிறேன். உங்ககிட்ட இருக்க தொழிலாளர் ஓட்டு 3000 எனக்கே குத்துற. குத்துறதா? என்னைய அதை ஓட்டு போடுறது அவாம உரிமை, இதுக்கு போய் குத்துற வெட்டுறேன்னு சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. இது வரைக்கும் 10-15 பேரை கைய கால எடுத்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட எதுக்கு சாட்சி கிடையாது. ஏன் தெரியுமா? பல இடங்கள்ல எனக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகம். இந்த தேர்தலில் மட்டும் தொழிலாளர் ஓட்டு 3000 எனக்கே போடல. ஒன்ன மட்டும் இல்ல, குடும்பத்தையே சர்வநாசமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. மாயாண்டி கத்திரிக்கோள் சின்னம் வாங்கடா. புலியா இல்ல மயிலா, இந்த சிக்கலை இன்னும் தீரல. நடுவாள இவனு கத்திரிக்கோளை வேற விட்டு போறானுங்க. ரொம்ப சிக்கல் தான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். டாக்டர், இதோ வந்துட்டேன்பா. இந்த புடி அப்பா, உன் கல்யாண செலவுக்கு 10,000 ரூபீஸ் இருக்கு, வச்சுக்கோ. என்னப்பா இதெல்லாம்? என்ன ஏதுங்கிற கேள்வி எல்லாம் எனக்கு பிடிக்காத ஒண்ணு. கமான் டேக் இட். சாமி, கமான் கமான். என்னங்க? சின்னமா இருக்கானே, டெய்லி வேலைக்கு போகும்போது பஸ்ல போய் கஷ்டப்படுறானா,
இந்த பணத்தை அவங்கிட்ட கொடுத்து முப்பெட்டு லூனா அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சிவகாமி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேன் என்னது ஆயிரம் தான் இருந்தாலும் பாபு நமக்கு தலைமகன் பொள்ளி வைக்க போறவன் உலகம் தெரியாதவனா இருக்கான் நானெல்லாம் வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணும் போது அவன் இப்படி இருந்தா எப்படி அவங்கிட்ட ஒரு 5000 ருபீஸ கொடுத்து நைட் கிளப்புக்கு போய் கேபரே கேபரே அந்த மாதிரி பார்க்க சொல்லி வாழ்க்கை என்னங்கறத அனுபவிக்க சொல்லு மூளைய பிரயோகப்படுத்தி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறேன் என்ன போய் கொள்ள அடிச்சேன்னு சொல்றான் பாரு அண்ணா சொல்றதா கரெக்ட் நீ போய் சொல்ற நீங்க திருடிட்டு வந்திருக்கற கரெக்ட் வாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் இந்த பைய வேலைக்கு பஸ்ல போறானே இவனை ஒரு லூனா வாங்கி சொல்லணும் ஓங்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்திருக்கேன் ஆமாடா 5000 ஆ ஆமாடா அம்மா மடியில தாண்டா வச்சிருக்கா அண்ணே அப்பா எது செய்தாலும் அது நியாயமா தான் இருக்கும் நீ தான் முட்டாள்தனமா ஏதோ உளறற அம்மா எங்க 5000 ஐயோ காசை பார்த்தேனே அவன் புத்தி மாறுதே டேய் சத்தியமா சொல்றேன் நீங்க அத்தனை பேர் அவஸ்தப்பட போறீங்க அப்பா உன்ன கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த காசெல்லாம் எப்படி கிடைச்சதுங்கிற உண்மையை தயவுசெய்து எனக்கு மட்டும் சொல்லிருப்பா அதாவது அண்மைக்கு ஒரு நாள் நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியமான காரணம் இருக்குன்னு சொன்னனே அது என்ன தெரியுமா இந்த தொகுதியில நம்ம ஜாதிக்காரன் ஓட்டு தான் மெஜாரிட்டியா இருக்கு சோ நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு மனு தாக்கல் பண்ணா நிச்சயமா ஜாதிக்காரன் ஓட்டெல்லாம் எனக்கு தான் விழுங்குற பயத்துல எதிர்கட்சிக்காரன் எல்லாம் எங்கிட்ட ஓடி வந்து சார் சார் ஆளுக்கு 10000 20000 பணத்தை கொடுத்துறோம் எப்படியாவது நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க சார் அப்படின்னு என்ன கெஞ்சி வாங்கன்னு நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன் அது கரெக்டா வர்க் அவுட் ஆயிடுச்சு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த புலி மயில் கத்திரி இந்த பயல்கள் எல்லாம் என்கிட்ட ஓடி வந்து ஆளுக்கு ஒரு 10000 ரூபாயை கொடுத்தானுங்க நானும் வாபஸ் வாங்கிட்டேன் எப்படி என் பிரைன் மகனே என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அரசியல் ஒரு வியாபாரம்டா அடுத்த இடைத்தேர்தல் வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை நீ என்ன பண்ற 3000 ஓட்டு தொழிலாளர் ஓட்டு வச்சிருக்க பாரு அத இந்த புலிக்கு 1000 மயிலுக்கு 1000 இந்த கத்திரிக்கு ஒரு 1000 பிரிச்சு போட்டு உங்க அப்பன் கௌரவத்தை காப்பாத்து ஓகே இத பாரு இவ்வளவு அக்கிரமம் பண்றியே என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆண்டவன் உனக்கு கை மேல கூலி கொடுக்க போறானா இல்லையா பாரு மேனேஜிங் டைரக்டர்ல இருந்து முக்கியமான 2 லெட்டர்ஸ் வந்திருக்கு சார் அதெல்லாம் சரி டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஐ அம் சாரி மிஸ் வசந்தி ஏதோ குழப்பத்தில் அப்படி பேசிட்டேன் தப்பா வச்சுக்கோங்க சார் உங்க சொந்த விஷயத்துல தலையிடுறேன்னு தயவுசெய்து நீங்க தப்பா நினைக்காதீங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் நீங்க அனுமதி கொடுத்தா உங்க வைஃப் கீதாவை சந்திச்சு சமாதானப்படுத்தி உங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வைக்க முயற்சி பண்றேன் உன்னால அதை சாதிக்க முடியும்னு நீ நினைச்சா எனக்கு ஆட்சி பண்ணி இல்ல நீ 1000 சமாதானம் சொன்னாலும் சரி அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அந்த பையன் மக வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் எங்க குடும்ப பெருமைக்கே கேவலத்தை உண்டாக்கிட்டான் அவர்கிட்ட உண்மை இல்ல நேர்மை இல்ல அவர் கூட வாழவே எனக்கு பிடிக்கல பல பேர் கட்டின மனைவிக்கு தெரியாம எத்தனையோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சும் சரி நம்ம புருஷன் தானேன்னு மனைவிங்க கண்டுக்கிறதும் இல்ல அதுக்காக புருஷனை விட்டுட்டு ஓடி வர்றதும் இல்ல நீங்க என்னமோ சேலை பிடிக்கல ஜாக்கெட் பிடிக்கலன்னு சொல்ற மாதிரி சர்வ சாதாரணமா புருஷனை பிடிக்கலன்னு சொல்றீங்களே ஸ்டாப் இட் இது எங்க சொந்த விஷயம் இருக்கலாம் நான் வயசுல மூத்தவ நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா தாலிக்கே வேலை இல்லாத மேலாட்டுக்கு நீங்க சொல்றது பொருத்தமா இருக்கலாம் ஆனா தாலிதான் வேலைன்னு நினைக்கிற அந்த தமிழ் மண்ணுக்கு அது பொருந்தாதும்மா குஷ்டரோகி கணவனை கூடையில தூக்கி வச்சு கூத்தியார் விட்டு கொண்டு போனது அந்த காலம் குத்தம் செஞ்ச கணவனை கோர்ட்ல நிக்க வச்சு விவாகரத்து வாங்குறது இந்த காலம் அம்மா நீங்க வாழ்ந்து முடிச்சவங்க உங்க பொண்ணு வாழ வேண்டியவங்க மகளுக்கு நல்ல புத்தி சொல்லி புருஷோட வாழ வைக்க வேண்டியதான் உங்க கடமை அதை விட்டுட்டு ஏய் நீ ஒரு பெரிய மனுஷி எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல மிஸ்ஸஸ் கீதா எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை அந்த மனுஷனோட 2 தரமா வாழறதுக்கு நான் தயாரா இல்ல
இவ்வளவு வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அவருக்கு வயசு ஆகல வாலிபமும் போயிடல. வசந்தி, நீ அனாவசியமா உன் டைட்டில் வேஸ்ட் பண்ற, எங்க டைட்டில் வேஸ்ட் பண்ற. டா, என் பொண்ணுதான் அவன் முடிவை சொல்லிட்டாள்ல, உன்னை தூது அனுப்பி வச்சானே அவங்கிட்ட போய் நாங்க சொன்னதை சொல்லு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வசந்தி, வெற்றிகரமான தோல்வியோட திரும்பி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். ஹாஸ்டலுக்கு தானே போறீங்க? வாங்க நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு சிரமம் இல்ல, என் ஸ்கூட்டருக்கு சிரமம் இல்ல. உங்க ஹாஸ்டல் வழியா தான் போறேன், வந்து உட்காருங்க. சார் 10 நம்பர் போயிடுச்சா? அந்த வைத்தியர்ச்சல ஏன் சார் கேக்குறீங்க? 10 லட்சம் ரூபாய் கேளம் போயிருக்கு. பஸ்ஸா? இல்ல சார், சாரா கிட. நாட்டுக்கு ரொம்ப தேவையான பிரச்சனை இப்ப இதா இல்ல? நான் பஸ்ஸ கேட்டா சாரா கிடைய சொல்றீங்க. மிஸ் வசந்தி, உன் லட்சணத்துக்கு ஆம்பளை வேணும்னா தெருவில் எத்தனையோ வாலிப பசங்க இதுக்காகவே சுத்திட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் மொத்தம் கூட சுத்த வேண்டியது தானே? உனக்கு என் புருஷன் தான் கிடைச்சானா? ஏடி, நான் புருஷனை விட்டு பிரிஞ்சிட்டேன்னு தெரிஞ்சதும் நேரம் பார்த்தா அவருக்கு வல வீச பாக்குறியா? நீ ஆபீஸ் வேலை மட்டும்தான் பாக்குறியா, இல்ல என் புருஷனுக்கும்? கீதா, அனாவசியமா கூச்சல் படாத. ஆபீஸ்க்குள்ள பண்ற காதல் பத்தாதுன்னு ரோட்ல வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? மரியாதைங்க இது வெளிய போய்டு. இத பாருங்க, உங்க மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு உங்க ஆபீஸ் வேலைக்காரி இல்ல. ஏய், இத பாருடி, இனிமே உன்னை எங்கயாவது அவரோட நான் ஜோடியா பார்த்தேன், பி கேர்ஃபுல். ஐ அம் சாரி மிஸ் வசந்தி, அவ ஏதோ ஆத்திரத்துல முட்டாள்தனமா பேசிட்டு போறா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன தைரியம் இருந்தா நீ என் வீட்டுக்கு வருவேன். உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா எங்க ஆபீஸ்ல வந்து என்ன அவமானப்படுத்திருப்ப? அடுத்தவ புருஷனை தேடி உன்ன மாதிரி நான் அலையலடி. இருக்கிற புருஷனை விட்டுட்டு பெத்த வீட்டுல இருந்து உட்கார்ந்து இருக்கியே, உனக்கு என்ன நீ பேச்சு? ஷட் அப். நீ என்ன அனாவசியமா பேசுறதுக்கு அங்கேயே உன் கண்ணத்துல அரைஞ்சிருப்பேன். செய்யறது தானே, எங்க மேனேஜர் மனைவியாச்சேன்னு சும்மா விட்டேன். ஓஹோ, களங்கம் இல்லாத என் இடத்தில கரும்புள்ளி குத்திட்டல்ல, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி நீயோ என தூண்டி விட்டுட்ட. உன் புருஷனை மைக்கு வலை வீசறதா சொன்ன, இதுவரைக்கும் இல்ல, இனிமேதான் வலை வீச போற. சரதா நிறுத்தி, நானும் பொறுமைய பாத்துக்கிட்டே இருக்கிறேன், அளவுக்கு மீறி போறியே. இப்ப நீ வெளியில போகல, போலீஸ்க்கு போன் பண்ணி உன்ன லாக்அப்ல தள்ளிடுவேன். சும்மா மிரட்டாதீங்க மேடம், நானும் படிச்சவதான், எனக்கும் சட்டத்தை பத்தி தெரியும். ஏய், இப்ப நீ மரியாதையா வெளியில போறியா இல்லையா? போறேன் மேடம். கீதா, நல்லா கேட்டுக்க, இனிமே உன நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் உருவம் உன் கண் முன்னால வந்துகிட்டே இருக்கும். இன்னையில இருந்து நீ நிம்மதியா தூங்க முடியாது. நெருப்புல விழுந்த புழு மாதிரி உன்னை துடிக்க வைக்கல. என் பேரு வசந்தி இல்ல. கீதா, பயப்படுறியா? இவ கிடக்குறாமா, கவலைப்படாத, அம்மா நான் இருக்கேன்ல.
சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது என்ன செய்யும் இந்த குயில் கண்ணம்மா பாவமடி சின்ன குயில் அம்மம்மா சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது குயில் தன்னை இந்த பிள்ளை குயில் பார்க்கலே பிள்ளை குயில் ஏக்கம் தன்னை தந்தை குயில் தீர்க்கலே சின்ன குயில் தாயின் அன்பை தினம் தினம் காணாமே உள்ளத்திலே வாட்டம் கொண்டு உருகுது தூங்காமே தந்தை உள்ளம் எப்போதும் பூமியிலே பொங்கி வரும் தாய் உள்ளம் துணையானாலும் வாழ்க்கையிலே சொந்த துணை தாய் போல கிடையாதே தாய் போல பேசும் தெய்வம் ஏதுமில்லே சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது குயில் வாழ்ந்தது பெத்த குயில் கூட்டை விட்டு காட்டு பக்கம் பறந்தது அன்னை குயில் கூட்டில் வேறோர் ஆசை குயில் வந்தது தந்தை குயில் உள்ளம் நோக சண்டையிட்டு போனது ஆதரவு இல்லாத சிறு குயிலும் வாடுதம்மா நீரில்லா வயல் போல தாயின் மடி காணா அம்மா கண்ணீரை நதி போல ஏக்கம் தீரும் நாளும் என்று தான் வருமோ சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது என்ன செய்யும் இந்த குயில் கண்ணம்மா பாவமடி சின்ன குயில் அம்மம்மா சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது அம்மா அம்மா யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கா போல இருக்கு ஒரு 10 பைசா இருந்தா கூட பரவலாக பேசப்படு இந்த ரவி எங்க வந்த உங்க அப்பா உன்னை இங்க அனுப்பி வச்சாரா அப்பாவி என்னை மன்னிச்சிடுமா வீட்டுக்கு வாமா வாமா வாமா
ரவி, காலச்சுத்திர பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்வாங்க. உங்க அப்பா என் மகளை கொத்திட்டான், நீ அந்த காயத்தை பார்க்க வந்தியா? என்னம்மா சின்ன பிள்ளைய திட்டுற? இவனா சின்ன பிள்ளை? இவன் அப்பா இவனை தம்பின்னு கூப்பிட்டா, இவன் உன்ன அண்ணின்னு கூப்பிட்டு கதையே மாத்திட்டானுங்களே. நீ ஒன்னும் பேசாத. பேசாதயா, பல்ல வட, போடா வெளியே. நீ இவ அம்மா வீட்டுக்கு. இவ உனக்கு அம்மாவா? டே, இனிமே அம்மா சும்மா கூப்பிட்டு பக்கம் வந்த காலை வெட்டிடுவேன், போட. என்ன எவளோ பெத்த கழுதவன் அம்மான்னு கூப்பிட்டவன அப்படியே உருகிட்டிய? படிச்ச முட்டாள், அம்மா நான் இருக்கேன்ல, போ போன்ன. ரவி, 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 மருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டெம்பரேச்சர் செக்அப் பண்ணோம் சார். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் எனக்கு லீவ் சாங்ஷன் பண்ணுங்க. ரவி குணமாகிற வரைக்கும் நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். உங்களுக்கு சங்கடமா இருந்தா மிஸ் வசந்தி, ஆண்டி எங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்களா? நிச்சயமா வருவாங்கப்பா, நீ தூங்க. அட நீ ஒரு பைத்தியம், இதுல நான் ஜெயிக்கலன்னா அவன் தங்கச்சி கல்யாணம் நிச்சயமா நடக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால 3000 ஓட்டு எனக்கு தான். பயப்படாத, நம்ம போட்ட அதிர்வேட்டுல பய அலண்டு போயிருக்கான். தொழிலாளிங்க 50 பேர் ஓட்டும் கத்திரிக்கோள் சின்னத்துலதான் குத்த வைப்பான். எங்க போயிட போறான்? 3000 ஓட்டு எனக்கு குத்தல. அவன் தம்பிய கம்பி என்ன பாபு சொல்றேன், உங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னா தயவு செய்து நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடுங்க. என்னடி, நான் லவ் லெட்டர் எழுதுனதுக்கு பெருசா மேனேஜர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணனே, இப்ப அந்த மேனேஜரையே புடிச்சிட்டியா? ஷட் அப். புடிச்சது புடிச்ச புளியங்கொம்பா பார்த்து புடிச்சிட்ட. மேனேஜர் வீட்ல ஜாலியா? சீ, போடா. போறேன்டி, இன்னும் எத்தனை நாள் நம்ம கம்பெனில நீ இருக்க போறங்கறத பாக்குறேன்டி. உன்னால முடிஞ்சத பாத்துக்கடா, கெட் அவுட் ஆஃப் மை வே. ஆமா மேடம், வசந்தி ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு மேனேஜர் வீட்லயே இருக்கறா. லேப் ரிப்போர்ட் படி மூளைக்காய்ச்சல் ஆரம்ப நிலை தான். யுவர் சன் இஸ் லக்கி. தேங்க் காட். டாக்டர், நீங்க சொன்னபடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டெம்பரேச்சர் பார்த்து குறிச்சு வச்சிருக்கேன். வெரி குட். டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வருதே, இதே மருந்த கண்டினியூ பண்ணுங்க. மிஸ்டர் ராஜா, ஒரு நர்ஸ் கவனிக்கிறத விட நல்லாவே கவனிச்சிருக்காங்க உங்க மிஸ்ஸஸ்.
நான் தான் பேசுறேன் வசந்தி நீ என்ன தூங்கலையா நீ யாரடி என்ன கேக்குறதுக்கு என்ன நீ மறந்தாலும் உன்னை நான் மறக்க முடியுமா இப்போ நான் எங்க இருந்து ஃபோன் பண்றேன் தெரியுமா உன் புருஷன் வீட்ல இருந்து அவர் எங்க இருக்கறோ தெரியுமா பெட்ல நான் எங்க இருக்கறோ தெரியுமா அவர் பக்கத்துல கண்ணுமணி கண்ணுமணி என் பொண்ணுமணி பொண்ணுமணி மன்மதம் வரட்டுறா உன் மாமன புடிச்சிட்டான் முத்தைய விரிக்கிறான் விரிச்சி விரிச்சி நல்ல பூவை அள்ளி போடுறான் அணைச்சி அணைச்சி என்னை கட்டி பிடிச்சான் கண்ணுமணி கண்ணுமணி ஏ பொண்ணுமணி பொண்ணுமணி கண்ணுமணி கண்ணுமணி புத்தி வரும்படியா பாடம் கத்து கொடுக்கல நான் எஸ்பி சௌத்ரியோட சம்சாரம் இல்ல வேண்டாம் ஒழுங்கா இந்த பாலை குடிச்சாதான் டாக்டர்கிட்ட சொல்லி மருந்தெல்லாம் நிறுத்த சொல்வேன் ஊசி போட வேண்டாம்னு சொல்வேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ்
ரவி அப்ப ஆபீஸ் போய் வரேன் பை பை சார் அதிக பிரசிங் மாதிரி பேசுறீங்க நினைக்காதீங்க ஆயிரம்தா இருந்தாலும் நீங்க உங்க மனைவியை பார்க்காம இருக்கிறது நல்லது இல்ல ரவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க அவங்க கூட ஓடி வராங்களா இல்லையான்னு பாருங்க கீதா ரொம்ப நல்லவங்க அவங்க அம்மா தான் அவங்க மூளை போட்டு குழப்புறாங்க மிஸ் வசந்தி உங்களை மாதிரி பாசமுள்ள ஒரு பெண் தாயா வர்றதுக்கு ரவி கொடுத்து வைக்கல मरकाम वसंदी இன்னைக்கு காலையில தான் எங்க மேரேஜ் டைரக்டர் பாம்பேல இருந்து வந்திருக்காரு அடையார் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்காரு அவரை பார்த்தா ஆபீஸே நடுங்கும் ரொம்ப கண்டிப்பானவர் நீங்க ரெண்டு பேரும் அவரை பார்த்து விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த வசந்திய வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு சார் ஆனுவல் சேல்ஸ் ரிப்போர்ட் பிரேப் பண்ணிருக்கேன் அது இருக்கட்டும் முதல்ல சன வசந்தி உள்ள வர சொல்லுங்க அவங்க இன்னைக்கு லீவ் சார் ஏன் என் சன்னுக்கு உடம்பு சரியில்லை உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லனா அவங்க ஏன் லீவ் எடுக்கணும் ஆமா இப்போ அவங்க எம் வீட்டுல தான் இருக்காங்க மேனேஜர் பதவியில இருக்க நீங்க ஆபீஸ்ல வேலை செய்றவங்கள வேற விதத்துல பயன்படுத்துறது தப்புன்னு தெரியுமில்ல மன்னிச்சிடுங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்கல என் மகனை கவனிச்சிக்கிறதுக்கு யாரும் இல்ல அதான் இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு உங்க வைஃப் எங்க அவ இப்ப ஏன் கூட இல்ல ஏன் குடும்பத்துல சின்ன குழப்பம் அதான் அம்மா வீட்டு போய்டா நீங்க வசந்தி பின்னாலயே சுத்திட்டு இருந்தா அவங்க எப்படி உங்களோட குடும்பம் நடத்துவாங்க என்ன பத்தி யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க அடுத்துவங்க சொன்னா உங்க மேல பொறாமைப்பட்டு சொல்றாங்கன்னு நினைக்கலாம் உங்க மனைவி அங்க சொல்றப்போ அவ சொல்றத மட்டும் கேட்டீங்க இப்போ நான் சொல்றத கேட்டீங்கன்னா நியாயம் யாருக்கு கேக்கணும் உங்களுக்கே புரியும் மிஸ்டர் ராஜா நான் எம்டிங்கிற முறையில பேசல ஒரு ஃப்ரெண்டா பேசுறேன் நீங்க கல்யாணம் ஆகாதவரும் போய் சொன்னது தப்புதானே எல்லாம் அந்த தலவனால வந்த குழப்பம் சார் தனக்கு வந்த புருஷன் ஏற்கனவே கல்யாணமானவன் தெரிஞ்சா எந்த பொண்ணு தான் அதை மனசார ஏத்துக்குவா
பேசாம அவங்களை சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. இனிமே அது நடக்காது சார். ஏன்? மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சார் சமாதானப்படுத்த முடியும்? அவங்க ஏதோ புரியாதனமா நடந்துட்டாங்க. ராஜா, நீங்களும் உங்க மனைவியும் ஒண்ணா குடும்பம் நடத்துறன்னு உண்மையிலேயே நீங்க விரும்புறதா இருந்தா முதல்ல அந்த வசந்திய ஆபீஸ் விட்டு வெளிய அனுப்புங்க. சாரி சார். இந்த முடிவே என்னால ஏத்துக்க முடியல. மிஸ்டர் ராஜா, இதுவரைக்கும் நான் உங்க ஃப்ரெண்டா பேசினேன். இப்ப இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா பேசுறேன். வசந்திய இன்னைக்கே வேலைய விட்டு நிறுத்தியாகணும். என்ன காரணத்துக்காக வேலைய விட்டு நிறுத்துறீங்கனு வசந்தி கேட்டா? மேனேஜிங் டைரக்டரோட உத்தரவுன்னு சொல்லுங்க. இத எங்கையாலயே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சேன்னு நான் படுற வேதனை அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். உத்தரவு போட்டது கம்பெனியோட முதலாளி. பாவம், நீங்க என்ன செய்வீங்க? இது பாரு வசந்தி, உனக்காக எந்த உதவியும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதை விட அதிகமா சம்பளம் கிடைக்கிற கம்பெனியில உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். தேங்க்யூ சார். எங்க போற வசந்தி? ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் சார். கீதாவுக்கு நான் ஏன் அடிக்கடி அத்துமீறி போன் பண்ண தெரியுமா? என் மேல பொறாமப்பட்டு என்ன போடி வெளியேன்னு சொல்லி உங்ககிட்ட மறுபடியும் ஒன்னு சேர்ந்துருவாங்கிற நம்பிக்கையில தான். இதுக்காகவா என்ன வேலையை விட்டு நிக்கிறது? மேனேஜிங் டைரக்டரை பார்த்து நீங்க செஞ்சது அநியாயம்னு கேட்கத்தான் போறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், ரவி நல்ல குணமடைஞ்சு ஸ்கூல் போற வரைக்கும் சத்தியமா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். பறந்துடாதே, எல்லாருக்கும் சொல்லிடு. யோ, யார் யாரு யார் யாரு என்னையா பேச்சு? இங்க வரக்கூடாது தெரியுமில்ல? அங்க பார் சார், கத்திரிக்கோள்காரன் கேட்டுட்டு இருக்கான். போய்யா, நாங்க ஆட்சிக்கு வரட்டும், வந்த பேசிக்கிறேன். அப்படியா? காசு இவரை கொண்டு போய் உள்ள. பாட்டி, புலிய மறந்துடாத. டாய், நான் தான் ஆட்டோ ரிக்ஷால கூட்டிட்டு வந்துவேன், நீ சும்மாயிரு. பாட்டி, நீ கத்திரிக்கோள் சின்னத்துல குத்து. என்ன சார் பூத்துக்கு வந்து கேண்டஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இவங்க எங்க பாட்டி, சீக்கு, நடக்க முடியாது. நாங்க பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. நீங்க வாங்க பாட்டி. அடைச்சு ஓடுங்கய்யா. அவனுங்க ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு எங்க கூட்டு வந்தானுவோ? எனக்கு ஒண்ணு சேர்க்கல, நான் நல்லாவே நடப்பேன். உங்க பேர் என்னமா? காமாட்சி. உங்க அப்பா பேர் ஆரம்பம் தானே? ஆமாங்க. நம்பர் 13 மூணாவது தெருவு தானே? ஆமாங்க. 12 வருஷத்துக்கு முந்தி கார்பரேஷன்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த வாக்காளர் பட்டியல் படி நீங்க செத்து போயிட்டீங்க, ஓட்டு போட முடியாது. அட பாவிகளா. ஆமாமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மகன் நீங்க செத்து போட்டுதான் மனு கொடுத்து சேர வேண்டிய பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்பவே தோத்து போன மாதிரி தலையில வச்சு உட்காந்துருக்க, எந்திரிச்சு போயா. ஆபசகனம் பிடிச்ச மாதிரி. பாபு, தம்பி பாபு, பாபு உன்னை ஜெயிச்சிருச்சுப்பா, புலி ஜெயிச்சிருச்சு. அட என்ன, நீங்க ஓட்டு என்ன ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி புலி ஜெயிக்கும்? அட என்னப்பா, நீ இப்பவே அவங்க 500 ஓட்டு லீடிங்ல இருக்காங்க. மயில்காரன் தோத்துட்டானா? நான் கையெழுத்து போட்ட பேப்பரை வச்சு என்னை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாமா? கூட பிறந்த அண்ணனே எனக்கு இவ்வளவு பெரிய குழி வெட்டுறப்போ நான் என்னமா செய்ய முடியும்? எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்குமா? பாபண்ண, பாபண்ண, மோசம் போயிட்டோம் பாபண்ண, மோசம் போயிட்டோம். நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டீங்களா? இந்த கத்திரிக்கோள்காரன் 1500 ஓட்டு லீடிங்ல இருக்கான். ஐயோ, புலி ஜெயிச்சிடும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் நம்பிட்டு இருந்தேனே. அடியே, உன் தலையெழுத்து அவ்வளவுதாண்டி? தாய்க்கு தலைமகன் சொல்லுவாங்க, அவ தருதல மகனா போயிட்டாரே. இனிமே உன் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடி. சண்முகம், நீ ஜெயிச்சிட்டியா? ஆமாண்ண, 2500 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிட்டேன். பாபண்ண, பாபண்ண, சண்முகத்துக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல. இருந்தும் சண்முகத்தை திடீர்னு எலெக்ஷன் நிறுத்தி இவனுக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன உடனே நாங்க தான் குழம்பி போயிட்டோம். தம்பி பாபு, உன் கணிப்பு எவ்வளவு கரெக்ட்ங்கிறத இப்பதான்ப்பா எங்களாலேயே புரிஞ்சுக்க முடிஞ்சது. பாபண்ண, நான் ஜெயிச்சதே உங்களாலதான். இல்ல சண்முகம், இது உனக்கும் எனக்கும் கிடைச்ச வெற்றி இல்ல, நம்ம ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி. மத்தவங்க எல்லாம் தேர்தல்னு வந்ததுக்கு அப்புறம் தான்
நம்மள மாதிரி ஏளங்க மேல திடீர்னு அக்கறை எடுத்துட்டு காசு பணத்தை வாரி இறைச்சாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஏளங்களுக்காக எப்பவுமே உன் ரத்தத்தை சிந்தின. ஜனங்க அந்த நன்றிய மறக்க மாட்டாங்கற நம்பிக்கையில தான் நான் உன்னை தேர்தல்ல நிக்க வச்சேன். என் நம்பிக்கை வீண் போகல சண்முகம். இப்ப தர்மம் ஜெயிச்சிருச்சு. என்னது? யாரையோ என் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க? சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. தூக்கிட்டு போறதும் அப்பாவை தான். அப்பாவையா? கைகாலெல்லாம் கட்டு போட்டுருக்கு. ஒரே ரத்த காயமா இருக்கு. என்னாட்டோ இருக்கு? நம்ம ஜாதிக்காரன் ஓட்டை எல்லாம் பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் பணம் வாங்கினமுல்ல அத்தனை பேருக்கும் டிபாஸ் போயிடுச்சு. அவன் அவன் பின்னி எடுத்து டாயா. அன்னைக்கே சொன்னார்ல என்ன செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் கை மேல கூலி கிடைக்கணும். கை மேல கூலி கிடைச்சிருந்தா பரவாயில்லையேடா. கண்ணு காது மூக்குன்னு இல்ல கிடைச்சிருக்கு ஐயா. நல்ல வேலை வாயை மட்டும் விட்டு வச்சாருங்க. பாபண்ண இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு என் நெஞ்சு மேல கைய வச்சு சொல்றேன். இனி ஏழைங்களுக்கா பாடுபடுறதா என்னோட லட்சியம். லட்சியமா லட்சியம் அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடா. ஏண்டா பாபு ஒரு சாதாரண ஆளை நிக்க வச்சு என்ன தோக்கடிச்சல்ல? சாதாரண தோல்வியா? கெபாசிட்டே போயிடுச்சே. பயம் முடி எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு உன்னை கையக்கால் எடுக்கிறது தான் நான் கோஷ்டியோட வந்திருக்கேன். எங்களை மாதிரி பாட்டாளி வர்க்கம் காசு ஒண்ணுல மட்டும்தான் ஏழைங்க. மத்தபடி மான ரோஸ்தல நாங்க என்னைக்குமே பணக்காரங்க தான். பலம் பாக்குறது ஒண்ணுதான் உன் முடிவுன்னா நான் ரெடி. வா கொஞ்சம் இரு பாபு. இந்த மாதிரி சில்ற பசங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டாம். நாங்க இருக்கிறோம். டேய் இவ்வளவு நாளா உன் அட்டகாசத்தை பொறுத்துக்கிட்டோம். இப்ப நாங்க கண்ண திறந்துட்டோம். கோஷ்டி கொண்டு வந்திருக்கியா? கோஷ்டி எங்க தொழிலாளிகளுடைய கோஷ்டி பலம் என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாம். இப்ப பாரு வாங்க பா வாங்க. ஏ மாயாண்டி எங்க பலம் என்னன்னு இப்ப உனக்கு புரியுதாடா? இன்னமோ கைய கால வாங்குறோம். நீ தைரியம் இருந்தா பாபு மேல கை வை பாக்கலாம். தலைவர் என்ன தூக்கி விடியா? தலைவர் ரகசியம் பேசணும். தலைவர் நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த காக்கி சட்டி சரி அந்த காக்கி சட்டி சரி நம்ப முடியறதுக்கு இல்ல. பொட்டனு போட்டுருவாங்க. அடிவடுவருக்குள்ள சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். என்ன சொல்றீங்க? தலைவர் யோசனை பண்றாரு. யோ அடிவடுவருக்குள்ள இறக்கி விடியா நான் ஓடிடுற. அப்பப்ப இடைத்தேர்தல் வரும் அப்ப சந்திக்கிறேன். கிழிச்ச கொலைக்கிற நாய் கடிக்கவா போகுது. இத பாரு சண்முகம் எப்ப நீ தேர்தல ஜெயிச்சாச்சோ இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. உடனடியா போய் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை செய். அண்ணே ஊர்ல இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டே இவ்வளவு சந்தோஷப்படுறியே. உன் தங்கச்சி பிரச்சனையை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? பரவாயில்லன்னு எனக்கு இருக்கவே இருக்கு. பாலும் கிணறு இல்லன்னா ரயில்வே தண்டவாளம் என் முடிவை நானே தேடிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லாட்டி உங்க தங்கச்சி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஆம்பளை. நான் சம்பாரிச்சு அதுல என் சம்சாரம் சாப்பிட்டாதான் எனக்கு கௌரவம். அதனால எந்த சீர்வரிசையும் எனக்கு தேவையில்லை. சண்முகம் நீ பொய் சொல்ல மாட்ட. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம். அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தியே எப்பாவது நம்ம பிள்ளைய சைட் அடிச்சிட்டியா? அண்ணே இரு இரு தேள் குட்ட மாதிரி பதட்டப்படாதப்பா. அந்த புள்ள வயசுக்கு வந்து 6-7 வருஷத்துக்கு மேல ஆயி போச்சு. 5 வருஷமா வரதட்சணையே வாங்காத ஒரு மாப்பிளை தேடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அமையல. ஆனா 5 நிமிஷத்துக்குள்ள நீ இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கேனா ஒரு சின்ன சந்தேகம். நான் அப்படி எல்லாம் இல்லனே. சரி லவ் லெட்டர் தான் எழுதிருக்கியா? சத்தியமா இல்ல. இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல ரேஷன் கடையில மீட் பண்றதுண்டா? கிடையவே கிடையாதுண்ணே. மேண்டி சோக்கு மட்டும் கூட்டு போனாங்கறியா அண்ணே? அதுவும் இல்லையா? சரி விடு உன்னை நம்பலாம். ஏன்னா உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்காது. அம்மா தாய் குலமே இப்படி கொஞ்சம் வெளியே வரையாமா? அம்மா கண்மணி இவ்வளவு நேரம் மாப்பிள சொன்னதெல்லாம் கேட்டுதான் இருந்த. இப்படி ஒரு மாப்பிள வேணுமா இல்ல அப்பப்ப பிறந்து விட்டு கணிச்சு அதை இதையும் புடிங்கிட்டு வா சொல்லக்கூடிய ஒரு மாப்பிள வேணுமா? மௌனமா இருந்தா எப்படிமா? வாயை திறந்து பதில் சொல்லு. அது சரி ஒரு தீர்க்கமான முடிவோட வந்திருக்கா போல இருக்கு. என்ன ஆள் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்ப மனசுத்து போச்சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். இனிமே தாலி கட்டுறது மேலம் கொட்டுறது இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம். எப்படி நாளை கோயில வச்சு நானே நடத்தி வைக்கிறேன். நீ இப்பவே பிள்ளை கூட்டு போ. அண்ணே அட எதுக்கு சொல்றேன்னா எங்க அப்பனா தான் ஒரு மாதிரி திடீர்னு கல்யாணத்துக்கு இடைஞ்சல் பண்ணாலும் பண்ணுவாங்க. நான் வந்து உங்க அம்மாட்ட சாயங்காலம் சாவகாசமா பேசிக்கிறேன். நீ இப்பவே பிள்ளை கூட்டு போ. புறப்படு புறப்படியா? புள்ள போய் சொல்ல நின்றுட்டு இருக்கியா? லேட் பண்ணிட்டே இருக்கியா? சொல்ல மறந்துட்டே. நாளைக்கு காலையில தான் கல்யாணம். நடுவால ஒரு ராத்திரி இருக்கு. அதுல ஏதாவது கசமுசான்னு அதுக்காகத்தான் வாங்க மாமா.
ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ரவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு தவறி போயிட்டேன். ஆமா, ரவி இப்ப எப்படி இருக்கான்? குணமாயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். எங்க மேனேஜர் டைரக்டர் என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? நான் போயிட்டு வந்தறேன். நீங்க ஹோட்டல்ல எங்க தங்க வேண்டாம், வீட்லயே இருங்க. சரிப்பா, நீ போயிட்டு வா. எம்பா? எங்கப்பா உங்க அம்மா? அப்பா கூட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓ காட். அப்படினா உன்னை தனியா விட்டுட்டு உங்க அப்பா பெருசா ஆபீஸ் வெளிய கவனிக்க போயிட்டானா? அதுல தாத்தா ஆண்டி இருக்காங்க. வாட்? ஆண்டியா? அது யாருப்பா ஆண்டி? அதோ நீயா? இங்க எப்படி வந்த? மிஸ்டர் ராஜாவோட ஆபீஸ்ல ஸ்டெனோவா இருக்கேன். நீங்க எங்க? சார், ரவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமா? நோ, நீ நேரா ஹாஸ்டலுக்கு போ. சாயந்திரம் நான் உன் அங்க வந்து பாக்குறேன். வசந்தி அவ இல்ல, ஹாஸ்டலுக்கு போயிட்டா. ஹாஸ்டலுக்கா? எதுக்கு? அப்பா இங்க வாரே. இது யாரு? என்னடா அது புது கேள்வி? உங்க அம்மா? நீ யாரு? நான் யாரா? உங்க அப்பா? என்ன சொன்னக்கு? நீ எங்க அப்பாவும் இல்ல, ஹோட்டல் இருக்கிறது எங்க அம்மாவும் இல்ல. என்னப்பா முட்டாள்தனமா பேசுற? தாத்தாவும் ஆண்டியும் பேசிட்டு இருந்தாங்க. வசந்தி ஆண்டி தான் எங்க அம்மாவும். மாமா, ரவி ஏதோ சொல்றான். வசந்தி அவ அம்மாவா? நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? என்ன இதெல்லாம்? ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன், இதுக்கு மேல குழப்பத்தை உண்டாக்காதீங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. ராஜா, உன் மனைவி லட்சுமிய பிரசவத்துக்காக நர்சிங் ஹோம்ல சேர்த்திருந்தோம். அப்போ ஆபீஸ் வேலையா நீ அவசரமா பம்பாய் புறப்பட்டு போயிட்ட. ஆண் குழந்தை வேணும்னு நீ ஆசைப்பட்ட. உன் ஆசைப்படியே ஆண் குழந்தைய பிறந்தது, ஆனா செத்து பிறந்தது. அதோட டாக்டர் இன்னொரு பேரடியை தூக்கி போட்டார். லக்ஷ்மி இனிமே கர்ப்பம் தரிக்க முடியாதுன்னு. அந்த நிலையில உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. குழந்தை இல்லையேங்கிற கவலை உனக்கு, இந்த குழந்தை ஏன் பிறந்ததுங்கிற வேதனை எனக்கு, தாயாக முடியலையேங்கிற குறை உனக்கு, ஒரு தாயின் வெளியில சொல்லிக்க முடியாத நிலைமை எனக்கு, படிச்சிருந்து முட்டாளாயிட்ட, ஒருத்தர் நம்பி ஏமாந்து போயிட்ட. இந்த குழந்தை என்கிட்ட இருந்தா உலகத்துக்கு இது அவமான சின்னமா இருக்கும். உங்ககிட்ட இருந்தா உனக்கும் உன் கணவருக்கும் அன்பு சின்னமா இருக்கும். இதையெல்லாம் யோஜனை பண்ணித்தான் நான் இந்த ஏற்பாட்டை செஞ்சேன். குழந்தைய வாங்கிக்கம்மா. இப்பவே மாப்பிளைக்கு ரிகால் பண்ணி ஆம்பளை பிள்ளை போறதற்கான்னு சொல்லிடுறேன்.
ராஜா ஹியர். ஹலோ ராஜா, நான் பிரசாத் பேசுறேன். ஒரு ஹாப்பி நியூஸ், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்ப சார் கல்யாணம்? இன்னைக்கு தான். இன்னைக்கேவா? ஆமா, திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். முகூர்த்தம் சாயங்காலம் 4:20 ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா வரணும். நான் அவளாம கல்யாணம். ஆமா, உங்க மனைவி வர போற. அந்த அதிர்ஷ்ட சார் யாரு சார்? உங்க மனைவிய கேளுங்க. ஹலோ ஹலோ, கீதா ஹியர். நான் ராஜா பேசுறேன், மேனேஜிங் டைரக்டர் கிட்ட. நான் அர்ஜென்டா பேசணும். அவர் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லலாம். இப்ப அவர் கூப்பிட போறியா இல்லையா? அதான் சொல்லிட்டேனே, இது ஒரு புரட்சிகரமான கல்யாணம். அவசியம் நீங்க வரணும். கல்யாணம் பண்ண பார்த்து அதிர்ச்சி அடையாதீங்க. தெரியாத ஒரு உண்மையை சொல்ல போறேன். நானும் வசந்தியும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சோம். மனம் விட்டு பழகணும். நடக்க கூடாத தவறு நடந்து போச்சு. வசந்தி கர்ப்பம் ஆயிட்டா. வியாபார விஷயமா வெளிநாடு போயிருந்தேன். வசந்திக்கு சொல்லல. திரும்பி வர கொஞ்சம் தாமதமானதால அவளை நான் ஏமாத்திட்டதா நினைச்சுக்கிட்டேன். திரும்பி வந்ததும் அவளை எங்கெல்லாமோ தேடினேன், கிடைக்கல. அன்னைக்கே என் வாழ்க்கையில அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். விதிவசமா அவ நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அவ யாருங்கிறது தெரியாம அவளுக்கு நானே டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன். அந்த டிஸ்மிஸ் ஆர்டர் தான் எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா செத்துச்சு. இந்த அவசர கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதே உன் மனைவி தான். இத்தனை நாள் கழிச்சு என்ன பாக்குறாரு? வாடி வீட்டுக்குன்னு ஒரு வார்த்தையாவது சொல்றாரா? பாத்தியா, கோவிச்சுட்டு போனவா நீ தாண்டி. எத்தனை ராத்திரி நான் அவசப்பட்டிருப்பேன். முதல்ல நீ வந்து பேசு. இருங்க சொல்றேன், ராத்திரி வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என் மகன் ரவியை நாங்க கையோட கூட்டிட்டு ரவி,
அது நம்மளவே இல்ல ராஜா மகனே என்ன விட்டுட்டு போயிட்டேப்பா நான் என்னடா பண்ணுவேன் நான் பாத்துட்டே பாசத்தை விட வளத்த பாசம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா ரவி ரவி நீ இங்க கூட வர வேண்டாம் உன்னை பார்க்கணும்னு ஆசையோட வந்தா நீ அனுமதிப்பியா சரிம்மா பாடலாயிரம் பாடிட வேண்டும்